மே பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி பலன்கள் எப்படி கொடுக்கும் குரு ஒவ்வொரு முறையும் பயிற்சி அடையும் போது ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை நல்ல பலன்கள் சுப பலன்கள் எதிர்பார்க்கும் பலன்கள் எல்லாமே குரு தான் கொடுக்கும் மேஷராசிக்கு குரு பத்தில் அதாவது தனுஷிலிருந்து மகரத்தில் நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த குரு பத்தில் குரு போனால் பதவியில் மாற்றம் வரும் அப்போ வேலையை தான் ரொம்ப டார்கெட் வைக்கும் உங்களுடைய ஜாப் உங்களுடைய கரியர் உங்களுடைய டெசிக்னேஷன் பிசினஸ் இதில் தான் உங்களுடைய டார்கெட் குரு குரு பத்தில் போனால் இதில் மாற்றத்தை உண்டு பண்ண போகிறார் அர்த்தம் குருவுடைய பார்வை எங்கெங்கெல்லாம் வேணும் மகரம்லேருந்து நேராக அவருடைய பார்வை கடகமில் ஸோ நேர் பார்வை வந்து கடகமில் அவருடைய முதல் பார்வை எங்கே இருக்கும் அதாவது அவருடைய ஐந்தாம் பார்வைன்னு சொல்லுவோம் ஸோ கடகமில் நேர் பார்வையாக இருக்கும்பொழுது ரிஷபமில் அவருக்கு அடுத்த பார்வை ஸோ ரிஷபராசியை குரு பார்க்க ஆரம்பிக்கும்பொழுது ரிஷபத்துக்கு ஒரு நன்மை கடகமுக்கு இன்னொரு நன்மை இப்போ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்தில் குரு பார்வை என்ன செய்யும் பொருளாதார இடம் ஸோ ஃபினான்ஷியல் ஹவுஸ் உங்களுடைய ஃபேமிலி குடும்பத்தில் பிரச்சனை இருக்கா அதை சமாதானப்படுத்தும் இப்போ உங்களுக்கு அந்த இடத்துல என்ன ராகு வர வரப்போகுது ரிஷபத்தில் வந்து உங்களுக்கு ராகு உள்ளே வரும்பொழுது மேஷமுக்கு வந்து குடும்ப பிரச்சனைகள் இருந்துன்னா குரு வந்தவுண்டே அந்த குடும்ப பிரச்சனையை நிவர்த்தி பண்ணிக்கணும்னு அர்த்தம் அடுத்து குரு பார்வை ரெண்டில் இருந்துன்னா குரு வந்து குடும்பத்தில் உள்ள சுப காரியங்களை ஏற்படுத்தி தருவார்னு அர்த்தம் குருவுடைய பார்வை கடகமில் விழும்பொழுது அதாவது வந்து குருவுடைய பார்வை கடகமில் விழும்போது மேஷமுக்கு நான்கில் குரு பார்வை நான்கில் குரு பார்வை வந்தால் என்ன இடம் மாற்றம் வீடு மாற்றம் ரொம்ப நாளாக ஒரு வீ இருந்து வேறு வீட்டுக்கு போகணும் ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணணும் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் டூ வீலர் வாங்கணும் இதுக்கெல்லாம் அந்த குருவுடைய பார்வை வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு அர்த்தம் மேஷத்துக்கு எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமாக இந்த குரு பத்தில் வரும்பொழுது வேலையில் ஒரு ப்ரொமோஷன் நீங்கள் வந்து மேனேஜர் சீனியர் மேனேஜர் நீங்கள் மேனேஜர் அதே நேரத்தில் அசிஸ்டன்ட் மேனேஜர் கீழே வருவீங்களா மேலே போவீங்களா எப்படி தெரிஞ்சுக்கிறது உங்களுடைய சுய ஜாதகமில் உங்களுடைய லக்னம் என்ன அந்த இடத்துல குரு எந்த ஹவுஸில் இருக்கார் குரு ஆறாம் பாவத்தில் இருக்காரா பத்தில் இருக்காரா பதினொன்றில் இருக்காரா இதை பொறுத்து தான் அது வந்து உங்களுக்கு பலன் கொடுக்கும் சுய ஜாதகத்தில் குரு யோகம் பெற்ற ஜாதகராக நீங்கள் இந்த பத்தில் வரக்கூடிய குரு உங்களுடைய கரியரில் நல்லது செய்யும் சுய ஜாதகத்தில் உங்கள் குரு யோகம் இல்லாத குரு பலகீனமான குரு பன்னெண்டு எட்டு ஆறு மறைவில் இருக்க குரு குரு அப்படின்னு இருந்ததுன்னா இந்த குரு பயிற்சி பத்தில் வரும்போது உங்கள் ராசிக்கு அந்த நன்மையை வந்து கொடுக்குறது இல்லை இதெலாம் அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் ஹாரோஸ்கோப் டாட் உங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அதில் குரு எங்கே இருக்காரு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த லைஃப் ஹாரோஸ்கோப் டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டை பயன்படுத்தி உங்களுடைய சு சுயசாதகத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா அடுத்தது இந்த குரு ஒரு பார்வை எங்கே இருக்குது கடகம்லேருந்து இன்னொரு ஒரு வீட்டில் வந்து குருவுடைய பார்வை வந்து கன்னி ஸோ கண்ணியில் வந்து குரு பார்வை இருந்ததுன்னா என்ன பண்ணோம் கன்னி வந்து மேஷம்க்கு ஆறாவது வீடு ஆறில் வந்து குருவுடைய பார்வை இருந்ததுன்னா எதிரி எதிர்ப்புகள் கடன்கள் நோய்கள் இதுக்கெல்லாம் ஒரு நிவர்த்தின்னு அர்த்தம் ஸோ இந்த நிவர்த்தியும் இந்த குரு வந்து இந்த முறை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு சான்சஸ் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் இன் கரியர் சேஞ்ச் இன் பிஸ்னஸ் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணுறது வெஹிக்கல் ப்ராஸ்பரிட்டி வீடு வெல்த் இதெல்லாம் வாங்குறது வீடை இடம் மாற்றுறது உங்கள் கடன் அடைக்கிறது உங்கள் நோயை நிவர்த்தி பண்ணுறது இதெல்லாம் தான் குருவுடைய பார்வையால் ஏற்படக்கூடிய பலன்கள் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா குரு இந்த முறை பன்னிரெண்டு மாதங்கள் வெறும் மகரம்லேயே இருக்க போகிறது கிடையாது ஏழு மாதங்கள் மகரத்துலேயும் ஐந்து மாதங்கள் கும்பத்துலேயும் ஒரு அட்வான்ஸ் டிரான்சிட் அதிசார பயிற்சியாக நடக்கும் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த மாதங்கள்லாம் குரு கும்பத்தில் தான் இருப்பார் ஸோ கும்பத்தில் குரு போகும்போது அப்படியே பலன்கள் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் ஸோ அந்த பார்வையும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும்னு அர்த்தம் மேஷம்க்கு பதினொன்றில் குரு வந்தார்னா லாபம் உங்களுடைய பொருளாதார ரீதியாக லாபம் கல்யாணம் மேரேஜ்க்காக காத்திருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்தது குரு சைல்டு பர்த் குழந்தை பாக்கியம் ஒரு ஒரு சைல்டுக்காக பிளான் பண்ணுறீங்க சுபமான காலமா குரு நல்லா இருக்காரா ராசிக்கு மேஷத்துக்கு குருவுடைய இந்த அதிசார பெயர்ச்சி ஒரு சுபமான காலம் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து படிப்பு ஒரு நல்ல கோர்ஸ் எடுக்கணும் வேறு ஒரு கண்ட்ரி போகணும் இதெல்லாம் நல்ல டைமாக நம்ம செலெக்ட் பண்ணலாமா பண்ணலாமன்னா கோச்சார் அடிப்படையில் சுபகிரகமான குரு அவருடைய பார்வை நல்லது செய்யும் அடுத்தது வேறு என்ன பண்ணலாம் புதுசாக ஒரு வீடு வாங்கணும் லாபத்தில் வந்து குரு இருக்கும்போது அந்த வீடை வாங்கும்போது லாபகரமாக முடியும் ஒரு வீடை விற்கணும் இதுவும் லாபகரமாக முடியும் குரு பொதுவாக நீச்சமாக இருக்கும்பொழுது பல பேருக்கு வந்து செட்டில்மெண்ட்லாம் பண்ண வைக்கும் யாருக்கெல்லாம் பணம் கொடுக்கணும் யாருக்கெலாம் கடன் கொடுக்கணும் இதெல்லாம் கொடுக்க வச்சு தீர்த்து கொடுக்கும் அதாவது பிரச்சனைகளே ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் இதெல்லாம் நம்ம இந்த குரு பயிற்சியை வந்து எடுத்துக்கலாம் ஸோ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் நன்மையாக தீமையாக இது எப்படி நம்ம வந்து ஒரு ஓவராலாக அனலைசிஸ் பண்ணுறது பொதுவாக குரு யாருக்கு எந்த ராசியில் பயிற்சி அடைஞ்சாலுமே நன்மை தான் ஏன்னா குரு என்றைக்குமே கெடுதல் செய்கிறது கிடையாது அவர் அப்படியே ஏதாவது செஞ்சாலும் கூட உங்களுக்கு ஒரு பாடம் போடுறது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவாரே தவிர கெடுதல் செய்யக்கூடிய குருவாக அவர் இருக்க மாட்டார்னு அர்த்தம் அந்த அடி அந்த அடிப்பில் நம்ம அதை வந்து புரிஞ்சுக்கலாம் இப்போது இந்த குருவுடைய பயிற்சி மேஷத்தை பொறுத்த வரைக்கும் டென் அண்ட் லெவன் பத்து பதினொன்று ரெண்டு இடத்திலையும் வந்து பாதி பாதி அதாவது ஆஃப் ஆஃப் த இயர் அண்ட் ஆஃப் ஆஃப் த இயர் பிரிஞ்சு இருக்கிறதுனால கிட்டத்தட்ட மோராபிஸ் இந்த குருவால் ஏற்படக்கூடிய நன்மைகள் உண்டான்னு கேட்டிங்கன்னா டெஃபனட்டாக உண்டு ஸோ மேஷம் நிறைய பலன்களை சுபமாக தன்னுடைய வாழ்க்கையில முன்னேற்ற பாதையில் எதிர்பார்க்கலாம் ஏன்னா சனியும் துணையாக இருக்கும் ராகு ரெண்டாம் இடத்துல குரு பார்வை அதுக்கு நிவர்த்தியும் கொடுக்கும் மேஷம் சுபமான ஒரு பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி வாழ்த்துக்கள் காத்துருங்க தயாராருங்க உங்களுடைய எதிர்கால முன்னேற்றத்துக்காக ரிஷபராசி ரிஷபராசிக்கு குரு பயிற்சி என்ன பண்ணும் ஸ்திரமான ராசி ரிஷபராசி எப்போவுமே ஒரு ஸ்திரத்தன்மை நான் என்ன பண்ணணும் அதான் பண்ணுவேன் இன்னொருத்திட்ட போய் வணங்கி வ வளைந்தெல்லாம் நான் போக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ராசி ரிஷபம் நல்ல ராசி சுபமான ராசி சுக்கரனுடைய ஒரு ராசி ரிஷபத்தில் குரு பார்வை இந்த முறை நல்லா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மகரத்தில் குரு மகரத்தில் குரு போயிட்டாருன்னா குருவுடைய பார்வை ரிஷபத்தில் விடணும் ரிஷபத்தில் குரு பார்வை விழுந்ததுன்னா சுபமான பலன் நடக்கும் ரிஷப ரிஷபராசிக்காரங்களெலாம் ஏதாவது எதிர்பார்ப்புகள் இருக்குது சுபமான எதிர்பார்ப்புகள்லாம் என்ன ரொம்ப வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது கிட்டத்தட்ட லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் ரிஷபத்துக்கு வந்து அஷ்டமத்து சனி கஷ்டப்படுத்தியிருக்கும் இப்போ சனியுடைய பயிற்சியும் உங்களுக்கு வந்து ஃபேவராக இருக்குது குருவும் ஒன்பதில் வந்திருக்கார் குரு சனி இணைவு ஸோ ரிஷபத்துக்கு வந்து கரியர் வைஸ் ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க காத்துட்டுருக்கிறீங்க ரொம்ப வருஷமாக நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் இது நடக்கல அது நடக்கலை ஃபாரின் போகணும்னு நடக்கல படிப்பு சரியாக கிடைக்கல வேலை கிடைக்கல வருமானம் இல்லை லொக்கேஷன் சேஞ்ச் ஆகலை இந்த மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்ததுன்னா இந்த குரு பயிற்சியும் சனி கூடவே இருக்கிறதுனால இன்னொன்று ரிஷபத்துக்கு குரு நீச்சமாக போகிறது ரொம்ப நல்லது ஏன்னா அவருக்கு வந்து அது ஒரு பாவ கிரகமாக இருக்குது பொதுவாக குரு வந்து சுபகிரகமாக இருந்தாலும் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பாவ கிரகம் இந்த கிரகம் வந்து உங்களுக்கு நீச்சமாக போகிறதுனால குருவுடைய பார்வை ரிஷபத்தில் விழுறதுனால உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் தானாகவே நடக்கும்னு அர்த்தம் முதல்ல குரு பார்வை ஒருத்தர் மேலே விழுந்தாலே மைண்ட் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அவங்களுக்கு என்னென்ன நல்லது நடக்கும் அதுக்கேற்ற மாதிரி என்ன ஓட்டங்கள் அந்த மைண்ட் செட் கொடுக்கும் ரிஷபத்துக்கு குரு பார்வை ஃபேவரட் ஃபஸ்ட் பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம் அடுத்தது இந்த குருவுடைய பார்வை எங்கே விழுது கடகமில் கடகம் வந்து ரிஷபத்துக்கு தேர்ட் ஹவுஸ் ஸோ உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு ஏதோ நல்லது நடக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது இந்த குரு பார்வையால் ஏற்படும் உங்கள் பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ் இருக்காங்க அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும் இல்லை அவங்களுக்கு மேரேஜுக்கு ஏதாவது ப்ரொப்போசல் ரெடி பண்ணணும் இல்லை வேறு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் இதுக்கு ஃபேவராக இருக்கும் அவங்களுடைய ஜாப் ரிலேட்டாக நீங்கள் எதாவது ஹெல்ப் பண்ண போகிறீங்கன்னா அதுவும் ஃபேவராக இருக்கும் இதெல்லாம் இந்த குருவுடைய பார்வை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது குருவுடைய பார்வை கண்ணியில் விழுது இந்த கண்ணியில் குரு பார்வை இருந்தால் ரிஷப ராசிக்காரங்களாம் குழந்தை வேணும்னு யாரெல்லாம் ஆசைப்பட்றீங்களோ அவங்களுக்கு இந்த குரு பார்வை பலனை கொடுக்கும் அதில் உள்ள முயற்சியில் இருக்கிறீங்க இல்லை அதுக்கு ஒரு வேண்டுதல் பண்ணிட்டுருக்குறீங்க ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா குரு பார்வை கண்ணியில் விழும்பொழுது ரிஷபத்துக்கு குழந்தை பிறப்புக்குண்டான ஒரு பிராப்தம் உண்டுன்னு அர்த்தம் திருமணத்துக்கும் பிராப்தம் இருக்கா அஞ்சாம் இடத்துல வந்து குரு பார்த்தாலும் அதே மாதிரி குரு வந்து ஒரு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல போனாலும் திருமண பிராப்தம் உண்டு கல்யாண பேச்சு சுபமான பேச்சு கல்யாண விவாக வாழ்க்கைக்கு உண்டான ஒரு முதலீடு இதெல்லாம் வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தங்கம் வாங்கும் வாய்ப்பும் உண்டு இதுக்கெல்லாம் கூட உண்டு ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் தங்கம் விலை அதிகமாக போயிட்டுருக்கு இருந்தாலும் அந்த ராசிக்காரர்கள் ஏதாவது கொஞ்சமாவது வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இதெல்லாம் ரிஷபத்துக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது குரு பொதுவாக ரிஷபத்துக்கு ஃபேவரான பிளானட்டா இல்லை அன்ஃபேவரான பிளானட்டான்னு கேட்டிங்கன்னா அன்ஃபேவரபுள் பிளானட் தான் ஏன்னால் லார்ட் ஆஃப் எயிட் அண்ட் லெவன் எட்டு பதினொன்று கூடிய குரு வந்து பெரிய நன்மைகளை சேர்ந்ததுனாலும் கூட அடிப்படையில் நம்ம எல்லாருக்குமே குரு ரொம்ப முக்கியமான ஒரு கருக்கம் குரு நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒரு மனிதனுடைய பொருளாதாரம் நல்லா இருக்கும் அவனுக்கு வாழ்க்கையில் தேவையான நல்ல விஷயங்கள் நடக்கும் அந்த நல்ல விஷயங்கள் நடனால் குரு நல்லாயிருக்கும் உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் லக்னம் என்ன ரிஷப லக்னமாகவே இருக்கிறீங்களா இல்லை வேறு லக்னத்தை சேர்ந்துருக்கிறீங்களா அந்த இடத்துல குரு எந்த பொசிஷனாக இருக்கார் அவர் என்ன ஹவுஸில் இருக்கார் எந்த பாவத்தில் இருக்கார் எந்த சாரமில் இருக்கார் என்ன நட்சத்திரமில் இருக்கார் இதெல்லாம் தெரிஞ்சிக்கிட்டால் தான் குரு உங்களுக்கு இந்த பயிற்சியில் என்ன நன்மை செய்யப்போறாங்கன்னா நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் இப்போ நீங்கள் ஒன்றில் ரிஷப லக்னம்லேயே பிறந்திருக்கீங்கன்னு வச்சுப்போம் சுய ஜாதகத்தை ஆறாம் இடத்துல குரு இப்போ குரு வந்து ஒன்பதில் ஆறாம் இடத்துல குருனால் என்ன எதையில வந்து வீழ்த்துறது கடனை குறைக்கிறது கடனை வாங்குறது அப்புறம் கடன் அடைக்கிறது கடன் மூலியமான சுப பலனை அனுபவிக்கிறது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி கடன் வாங்கி வீடு வாகனம் அவங்களுடைய ஜுவல் அவங்களுடைய எல்லா விஷயமும் கடன் வாங்கியே பண்ணுவாங்க ஆனால் அந்த கடனை வந்து பிஸ்னஸ் அடைச்சிருவாங்க அப்போ அந்த மாதிரி ஒரு பலனும் குரு கொடுக்கும் இந்த முறை அவர் வேலை உங்கள் ரிஷப லக்னமாக இருந்து குரு ஆறாம் இடத்துல இருந்தாலும் இந்த குரு உங்களுக்கு நடக்கும் பொழுது இந்த ஒன்பதில் போகக்கூடிய குரு சுபமான பலனை ஏற்படுத்தும் ஸோ உங்கள் பேர்த் சாட் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் குரு எந்த இடத்துல பொசிஷனாக இருக்கணும் அதுக்கு நீங்கள் இந்த லைஃப் ஃபாரஸ்கோப் டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டை யூஸ் பண்ணி உங்களோட செல்ஃப் சுய ஜாதகத்தை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் குரு தசையும் நடக்குதான்னு செக் பண்ணி பாருங்கள் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி நன்மை தான் இந்த வருஷம் இன்னொரு விஷயம் என்ன இப்போ நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி இந்த குரு பயிற்சி நடக்குது இந்த குரு பயிற்சி நடக்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபதில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று எடுத்து பாருங்கள் அப்படியே இந்த குரு அதிசாரமாக பயிற்சி ஆகும் அப்போ அதிசாரம்னா என்னென்னா ஒரு ஒரு ராசியை வந்து முன்கூட்டியே அது கிடக்க ஆரம்பிக்கும் அது ஒரு ஐந்து மாதங்கள் ஸோ சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து இந்த குரு பெயர்ச்சி என்ன நடக்குதுன்னா மகரமணியும் ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து உங்களுக்கு கும்பமுனியோ இருக்கும் இப்போ கும்பத்தில் குரு போகும்போது ரிஷபத்துக்கு என்ன பலன் கொடுக்கும் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் கும்பத்தில் போகும்போது பத்தில் குரு பத்தில் குரு போனால் பதவியில் மாற்றம் அப்போ இடம் மாற்றம் ஊர் மாற்றம் வேலையில் மாற்றம் உங்களோடய பிஸ்னஸில் சேஞ்ச் ஆகுது இதெல்லாம் அந்த குரு கொடுக்கக்கூடிய பலன்தான் இப்போ கிட்டத்தட்ட ரிஷபத்துக்கு இந்த ரெண்டு வீடுகளில் ட்ராவல் பண்ணக்கூடிய குருவாக மாற்றங்கள் நிறைய ஏற்படக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறதுன்றத க்ளியராக புரிஞ்சிக்க முடியுது சனி ஒன்பதுலேயும் குரு பத்துலேயும் இருக்கும்பொழுதும் நிறைய அதிகமான நன்மைகள் தான் கொடுக்கும் ஸோ ரிஷபராசி குரு பெயர்ச்சி நமக்கு ஒரு சுபமான தன்மை ஒரு சுபமான பலன் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இன்னும் போனால் நிறைய பேருக்கு வந்து நிறைய கெட்ட பேர் அவப்பேர் இல்லைனா வந்து ஒரு கடன்காரன் இல்லை மோசமானவன் இல்லை கோபக்காரன் இப்படி ஏதோ ஒரு கெட்ட பேர் ஆண் பெண் யாராக இருந்தாலுமே சரி இல்லை குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் சிக்கல்கள் இதெல்லாம் இருந்தாலும் கூட இந்த குரு பார்வை என்ன பண்ணோம் ஒரு சுபமான பேரை கொடுக்கும் இல்லைங்க அவர் நினைச்ச மாதிரி இல்லை ஸோ கொஞ்சம் நல்லால்தான் ஏதோ பரவாயில்ல ஒரு நல்ல மனுஷனாக நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு போல அந்த மாதிரி எண்ணங்களை மாற்ற வைக்கும் இது குருவுடைய பார்வையாக இருக்கணும் ஓவராலாக ரிஷபத்துக்கு குருவால் மட்டும் அதாவது மற்ற கோள்களை விட்டுருங்க குருவால் மட்டும் சுபமான பலனை இந்த வருஷத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் வாழ்த்துக்கள் மிதன ராசி குரு பயிற்சி இப்போ குரு பயிற்சி மிதன ராசிக்கு என்ன போகுது எங்கே போக போகிறார் எட்டில் குரு இப்போ எட்டில் குரு போனால் என்ன மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் ஏழு பத்து அதிப்பெண்ணு வந்து எட்டு இந்த ஏழுன்னா என்ன எட்டுனா என்ன ஏழு வந்து உங்களுடைய கலஸ்திரம் எட்டு பத்து அப்படிங்கிறது உங்களுடைய தொழில் ஸோ உங்களுடைய மேரேஜ் லைஃப்பை பற்றியும் இண்டிகேட் பண்ணுது உங்களுடைய பிஸ்னஸ் லைஃப்பை பற்றியும் இண்டிகேட் பண்ணுது உங்களுடைய கரியர் லைஃப் உங்களுடைய உங்களுடைய இன்கம் உங்களுடைய ஏர்னிங் உங்களுடைய ஸ்டேட்டஸ் இதை பற்றி தான் இண்டிகேஷன் கொடுக்குது ஸோ மிதனத்துக்கு எட்டில் குரு போகும்போது நன்மையாக தீமையாக பொதுவாக சுபகிரகமான குரு மறைவு ஸ்தானத்தை அடையக்கூடாது ஆறு எட்டு மூணு பன்னெண்டு இப்போ எட்டு அப்படிங்கிறது என்னென்னா கஷ்டங்களை நிறைந்த இடம் தான் அந்த எட்டு சிக்கல்கள் நிறைந்த இடம் எட்டு ஒரு சுபகிரகம் எட்டாம் இடத்துக்கு போயிடுச்சுன்னா அது செய்ய வேண்டிய நன்மையை செய்ய முடியாமல் சிக்கல்களில் இருக்குதுன்னு அர்த்தம் அதாவது இப்போ வந்து உங்கள் ஃபாதர் வந்து உங்களுக்கு எப்பவுமே ஒரு பிளஸ்ஸிங் கொடுக்குறாரு இல்லைன்னா பாக்கெட் மணி கொடுக்குறா இல்லை உங்கள் பிஸ்னஸ் ஹெல்ப் பண்ணுறா உங்க ஸ்டடிஸ்க்கு ஹெல்ப் ஃபாதர் என்ன பண்ணுறா கேட்டதே பண்ண மாட்டார் ஆனால் அந்த அப்பாவே ஏதோ ஒரு சிக்கல்களை நோயில் இருக்கார் இல்லை வேலை இல்லாமல் இருக்கார் இல்லை பணம் இல்லாமல் இருக்காருன்னா உங்களுக்கு என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது இந்த சேம்பு இந்த குரு எட்டாம் இடத்துல போகும்போது என்னென்னா செய்ய வேண்டிய நன்மையை செய்ய முடியாமல் அப்படியே அது ஸ்டாண்ட் ஸ்டில்லாக நிற்கும் அப்போது உங்களுக்கு கெடுதலாக தெரியும் நம்ம எதிர்பார்த்த ஒன்றுமே நடக்காமல் இருக்கே அதுதான் மிதன்ராசி இது வந்து அடிப்படையான ஒரு பலர் இது அப்படியே தான் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பத்து கோடி பேர் மிதனராசியில் இருக்கீங்கன்னா பத்து கோடி பேருக்கு அது நடக்காது உங்களுடைய சுய ஜாதகத்தில் லக்னம் சேஞ்ச் ஆகிருக்கும் பேர்த் சாட்லேயும் குரு வந்து அந்த மாதிரி ஒரு மோசமான அமைப்பில் நீச்சம் பெற்ற குருவாகவோ எட்டில் குருவாவோ இல்லை ஆறில் குரு இருந்தாலும்னா இந்த பயிற்சியை நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக எடுத்துக்கலாம் அப்படி சப்போஸ் பேர்த் சாட்டில் குரு நல்லா இருக்கார் உங்களுடைய ஜனகால ஜாதகமில் குரு நல்ல புய்சில் ஒம்போதில் அம்சமான குருவாக இருக்கார்னா இந்த குரு பயிற்சி எட்டில் போனாலும் கூட பெரிய பாதிப்பை அது ஏற்படுத்தாது மற்றபடிக்கு ஒருவேளை வேறு திசைகள் நடக்குதுன்னு வச்சிங்க சனி திசை இல்லை ராகு திசை இல்லை சுக்கர திசை அப்பவும் இந்த குருவுடைய பலன் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஸோ உங்கள் சுய ஜாதகத்தை இங்கே செக் பண்ணணும் எப்படி பண்ணுறது லைஃப் ஃபாரஸ்கோப் டாட் இன் இந்த சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா இல்லை ஒரு ஐ கார்டும் இந்த ப்ரோக்ராமில் இருக்குது அந்த ஐ கார்டையும் நீங்கள் பயன்படுத்தி லைஃப் ஃபாரஸ்கோப் டாட் இனில் போலாம் அதில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா டேரக்டாக க்ளிக் பண்ணி அந்த சைட்டுக்குள்ளே போயிட்டு உங்கள் சுய ஜாதகத்தை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதில் நீங்கள் செக் பண்ணணும் குரு எங்கே இருக்காரு ஆரில் இருக்காரா இட்ல இருக்காரா படனில் இருக்காரா இல்லை என்ன ஸ்டாரில் இருக்காருன்னு என்ன டிகிரியில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா புரிஞ்சுப்பீங்க இப்போ இந்த குருவுடைய பயிற்சியை இன்னும் நம்ம ரெண்டு விதமாகவும் பார்க்கலாம் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தாலும் இந்த குரு இந்த முறை இரண்டு ராசிகளை வந்து வளம் வருவார் எப்படின்னா மகரமில் வந்து என்ட்ரி டூ தௌசண்ட் நைன்ட்டி டுவெண்ட்டியில் நைன்டீன்த் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நவம்பரில் ஸோ நவம்பர் மாதத்தில் குரு மகரத்தை என்ட்ரி ஆனாலும் கும்பத்துக்கு என்ன பண்ணுறதுனா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஏப்ரலில் அதாவது அதிசார பயிற்சின்னு சொல்கிறோம் அப்போ மிதனத்துக்கு அது ஒன்பதாம் இடம் ஸோ மிதன ராசிக்காரங்க குரு நமக்கு எட்டில் பிடிச்ச நம்ம பரிகாரம் பண்ணணும் நமக்கு வந்து ஏதாவது கஷ்டம் வந்துடும் கடன் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு பயப்பட தேவை அவசியமே இல்லை ஏன்னா நவம்பர் டிசம்பர் ஜான் ஃபெப் மார்ச் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாதம் மட்டும்தான் இந்த ஒரு நெருக்கடிகள் இருக்கும் இந்த அஞ்சு மாதம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு உடனே அந்த கும்பத்தில் குரு போகும்பொழுது ஒன்பதில் குரு அப்போ எட்டாம் இடத்தை வந்து அவர் காலி செஞ்சிருவார்னு அர்த்தம் கஷ்டங்கள் உங்களுடைய துன்பங்கள் உங்களுடைய இடர்பாடுகள் இல்லை உங்களுடைய பிரச்சனைகள் இதில் ஒரு நிவர்த்தியை கொடுத்துரும் ஸோ உங்களுக்கு இந்த இரட்டைப்படை வீடுகளில் குரு போகிறதுனால பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அந்த ஊரில் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் குருவை வந்து ஒரு மிகப்பெரிய யோகமான கிரகமாகவும் எடுத்துக்க முடியாது ஏன்னால் பாதகமான பலனும் குரு கொடுப்பார் பத்துக்கூடிய கூடிய பலனாக இருக்கிறதுனால கரியரை டிசைட் பண்ணுறது இந்த குரு தான் மிதன லக்னத்தில் பிறந்து மிதன ராசியில் பிறந்து குரு நல்லா இருந்தார்னா கரியரை நல்லா ஸ்ட்ராங் பொசிஷனில் லீட் பண்ண வைக்கும் பொதுவாகவே குரு நல்லா இருந்தால் வெல்த் நல்லாயிருக்கும் இப்படி தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் ஸோ மை மிதனத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாப் இல்லை உங்களுடைய கரியர் உங்களுடைய இன்கம் உங்களுடைய மேரேஜ் லைஃப் அப்படியே கூட இருக்கட்டும் சைல்டு பர்த்க்காக ட்ரீட் பண்ணுறதாக இருக்கட்டும் எஜுகேஷனாக இருக்கட்டும் இல்லை ஃபாரின் ட்ராவல் இல்லை விசா ப்ராசஸ் மல்டிபிள் ரூட்ஸில் உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது கடன் பிரச்சனை இருக்குது நோய்கள் இருக்குது ஏற்கனவே அஷ்டமத்தில் சனி இருக்குது இதுவே ரொம்ப தொல்லை கொடுக்குது இப்போ குரு வருது நாங்கள் என்ன பண்ண போகிறோம் இப்படிலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த குரு இந்த ஐந்து மாதங்கள் மட்டும்தான் ஒரு சில நெருக்கடிகளை கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது அதுவும் எல்லாருக்கும் அது நடக்காது உங்களுடைய பர்த் சாட்டை தான் அது டிஃபர் ஆகும் ஒருவேளை இந்த குரு மறுபடியும் ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி அடைஞ்சதுன்னா அதாவது மகரம்லேருந்து கும்பத்துக்கு போயிடுச்சுன்னா இந்த நெருக்கடிகளும் உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும்னு அர்த்தம் ஸோ இந்த காலகட்டத்தில் நான் சொல்கிறேன் இந்த நவம்பர் டிசம்பர் ஜான் ஃபெப் மார்ச் இந்த காலகட்டத்தில் குரு எட்டு சனி எட்டில் இருக்கிறதுனால எதிலும் தேவை ஒரு சின்ன கவனம் வீடு இருந்தால் நல்லது குறிப்பாக வேலையில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் பண்ணிக்க வேண்டாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க நான் ஜாப் அக்யூப்மெண்ட் வேறு ஜாப் ட்ரை பண்ணுறேன் நான் ஜாப் எக்யூப்மெண்ட் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் பார்ட் என் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்வைட் பண்ணிடுவாங்க நான் பார்ட்னர்ஸோடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ண போகிறேன் நான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு பிஸ்னஸ் பிகின் பண்ண போகிறேன் இப்படி எல்லாம் பிளான் இருந்ததுன்னா தயவு செஞ்சு இந்த சமயத்தில் கொஞ்சம் யோசிங்க இல்லை உங்கள் இண்டிவிஜுவல் ஆரோஸ் கோப்பை யாருக்கையாவது கன்சல்ட் பண்ணி கூட செய்யுங்க உங்களுடைய ஃபேவரட் அஸ்ட்ராலஜரோட நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள் என்ன காரணம்னால் எப்போவுமே வந்து கோச்சாரத்தில் என்ன தான் நீங்கள் வேறு லக்னம் யோகமான ஜாதகம் அப்படி இருந்தாலும் கூட ஒரு ராசிக்கு வந்து குரு கொஞ்சம் சரியில்லாத இடத்துக்கு போகும்போது ஒரு சின்ன எச்சரிக்கை இருந்தால் நல்லது அதில் ஏதாவது ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணாமல் இருந்தால் பெட்டர் பொதுவாக குரு கெடுக்காத கிரகமாக இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துரும் ஸோ அதில் கொஞ்சம் கவனம் இருந்ததுன்னா கொஞ்சம் சேஃபாக இருப்பீங்கன்னு அர்த்தம் மிதுனம் இந்த குரு பயிற்சி ஒரு ஏழு மாதங்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும் மீது முதல் ஐந்து மாதங்கள் குருவால் நன்மை உண்டு ஆனால் சனி ஹெட்டில் இருக்கிறதுனால நீங்கள் வெறும் குரு பயிற்சியை மட்டும் எடுத்துக்கிட்டு எல்லாமே பாசிட்டிவாக நடத்தணும்னு பி பிலீவ் பண்ணாமல் ஒரு ரீடிங் எடுத்துகிட்டு கொஞ்சம் சேஃபாக இருந்தீங்கன்னா நல்லதுன்னு நான் சொல்கிறேன் தேங்க்யூ கடகம் ராசி குரு பயிற்சி பலன்கள் கடகம் ராசியை பொறுத்த வரைக்கும் குருவுடைய நேர் பார்வை அந்த ராசியில் தான் விழுது ஒரு சுபகிரகமான குரு அந்த பார்வையை நேராக உங்களுக்கு வந்து உங்கள் ராசியில் படியதுனால நிறைய விஷயங்களுக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக அட்வான்டேஜாக இருக்குது என்னென்னா கடகத்துக்கு இந்த முறை பாருங்கள் ராகு வந்து லெவன்த் ஹவுஸில் அந்த ராகு இருக்கிற வீடு வந்து ரிஷபம் ரிஷபத்தில் உள்ள ராகுவை குருவும் பார்க்க போகிறார் நவம்பர் மாதம் பத்தொம்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரிஷபத்தில் உள்ள ராகுவை குரு வந்து பார்வையிடுவார் அப்போ ஏற்கனவே லாபத்தில் ராகு அந்த இடத்துல குரு பார்வை விடும்பொழுது உங்களுக்கு லாபம் அப்படின்னா என்ன உங்களுடைய கரியர் உங்களுடைய இன்கம் அதாவது ஒரு மனிதன் வந்து எதில் ரொம்ப ஃபோக்கஸ் இப்போ இருக்குது அல்மோஸ்ட் நீங்கள் இருபது வயதுலேருந்து ஒரு அறுபது வயதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மெயினான ஒரு குறிக்கோள் மெயினான ஒரு லட்சியம் வந்து ஒன்லி பிஹைண்ட் மணி தான் சம்பாதிக்கணும் வேலை பார்க்கணும் முன்னேறணும் எப்படியாவது இந்த வேலையை விட்டுவிடக்கூடாது எப்படியாவது இந்த வேலை மூலிமா வரக்கூடிய வருமானத்தை அடுத்த லெவலில் போகணும் பிஸ்னஸ் பண்ணணும் மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணணும் பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா ஃப்ரிஷ் ஆகணும் நல்ல பணம் வேணும் பிரச்சனைலாம் தீரணும் இதெல்லாம் இதுக்கெல்லாம் நல்ல டைம் இருக்கா சில பேர் லக்கு கூட எதிர்பார்க்குறாங்க எனக்கு நான் வந்து இந்த கண்ட்ரியில் இருக்கேன் எனக்கு வந்து லாட்ரி கிடைக்குமா ஜாக்பாட் கிடைக்குமா இப்போ இதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கடகத்தை பொறுத்த வரைக்கும் லாபத்தில் ராகு குருவுடைய பார்வை அந்த லாபக்கான பதினோராம் இடத்துல ராகு மேலே இது ஆக்சுவலாக ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு யோகம் ஸோ குரு பார்வை எப்போ ஒரு கிரகத்து மேலே விழுதோ அந்த கிரகத்துக்கு வந்து சுபமான தன்மை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிடும் இன்னொன்று ராகு ரிஷபத்தில் இருந்தாலே ஃபேவரபிள் ராகுன்னு எடுத்துக்கலாம் குருவுடைய பார்வை நீச்சமாக இருந்தாலும் கடகத்து மேலே விழுறதாலும் கடகத்துக்கு அதாவது நீங்கள் கடக ராசியில் பிறந்திருக்கீங்க இல்லை நீங்கள் கடக லக்னமில் பிறந்திருக்கீங்க குரு பார்வை வந்தால் என்ன இப்போ அட்வான்டேஜ் உங்களுக்கு குரு வந்து ஆறு ஒன்பதுக்கு அதிபதி ஆறுனா என்ன ஒன்பதுனா என்ன ஆறு வந்து உங்களுக்கு உபஜெயஸ்தானம் ஒரு வெற்றியை நோக்கி போகிறீங்க அதுக்கு எதிர்ப்பும் இருக்குது கஷ்டங்களும் இருக்குது கடினமான சூழ்நிலைகளும் இருக்குது ஆனால் ஜெயிக்கணும் அப்போ குரு பார்வை வேணும் அதுதான் உபஜயஸ்தானம் ஒன்பது இந்த ஒன்பதுனால் என்னென்னா உங்களுக்கு வந்து ஃபார்ச்சுன் ஓடி போகணுன்னு ஒன்பதில் குரு ஸோ ஒன்பதாம் இடத்துக்கு அதிபெண் வந்து உங்கள் பார்வை உங்கள் ராசி மேலே பார்வையை பதிச்சார்னா உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான பார்வைன்னு அர்த்தம் ஏதோ ஒரு ஒரு மங்கள பார்வைன்னு அர்த்தம் யாரோ ஒரு நல்ல மனிதர் வந்து உங்கள் மேலே அந்த பார்வையை பதிக்கிறார் உங்களுக்கு உதவி செய்ய செய்யப்போகிறார்னு அர்த்தம் இது ஒரு பாசிட்டிவாக நீங்கள் எடுத்துக்கலாம் குருவுக்கு ச கடகத்துக்கு இன்னொரு அட்வான்டேஜ்னா சனி ஏழில் வந்து சசமகா யோகம்னு ஒரு யோகம் இருக்குது ஸோ சனி ஏழில் ஆட்சி குரு ஏழாம் இடத்துல சனியோட இணையறதுனால சனியுடைய அந்த நெகட்டிவை வந்து அது குறைக்கும் இன்னொன்று குருவுக்கு அந்த நீச்சமாக இருந்தாலும் நீச்ச பங்கமாக அடையுது ராகு பதின ஆல்மோஸ்ட் கிரகங்கள் எல்லாம் நல்ல ஒரு டிகிரி பொசிஷனில் வந்து உங்களுக்கு வந்து நிற்கும் கடகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் நீங்கள் என்ன செய்யணும் உங்கள் பேர்த் சார்ட்டை எடுத்துக்கணும் நல்ல தசா புத்தியில் இருக்கீங்களா பிறவி ஜாதகத்தை நீங்கள் கடக தான் சேர்ந்துருக்கீங்களா நல்ல கிரக நிலைகள் இருக்கா உங்கள் பேர்த் சார்டில் எக்ஸலண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கா குரு நல்ல ஸ்கோரில் இருக்கா ஷட்பலம் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கு இதை நீங்கள் செக் பண்ணிவிட்டீங்கன்னா இந்த குரு பேச்சுடைய பலனை இன்னும் நீங்கள் டீப்பாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ உங்கள் பேர்த் சார்ட் உங்களுக்கு வேணும் ஏற்கனவே இருக்கா எடுத்து பாருங்கள் இப்படி சார்ட்டே இல்லை என்கிட்ட ஜாதகமே கிடையாது இல்லை அக்யூரேட்டாக இல்லை அளவுக்கு ஸ்டார்லாம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல நினச்சிங்கன்னா லைஃப் ஹாரஸ்கோப்பை யூஸ் பண்ணுங்கள் அதுக்கு மேலே ஒரு டிஸ்ப்ளே வந்து ஒரு ஐ கார்டும் கொடுத்துருக்கோம் டேரெக்டாக க்ளிக் சைட் சைட்க்குள்ளேயும் போகும் அதை யூஸ் பண்ணி உங்களுடைய சார்ட்டை நீங்கள் ப்ரிப்பேர் டவுன்லோட் பண்ணியும் நீங்கள் பார்க்கலாம் இப்போது ராகு கேது பயிற்சியும் ஆல்ரெடி அப்லோட் ஆகிருக்கு அதையும் நீங்கள் வந்து க்ளிக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ குரு பயிற்சி ராகு கேது பேர்ச்சி சனி மூன்றுமே வந்து கடகத்தை வரைக்கும் ஃபேவராக இருக்குது இப்போ லிஸ்ட்டு எடுத்துடலாம் எதோ இதெல்லாம் இது ஃபேவர் பண்ணும் நான் சொன்ன மாதிரி லெவன் அப்படின்னு வந்துவிட்டாலே ஃபஸ்ட்டு ஃபேவர் உங்களுக்கு வந்து கரியர் தான் உங்களுடைய பிஸ்னஸ் ஜாப் கரியர் டெசிக்னேஷன் உங்களுடைய சேஞ்ச் இதெல்லாம் ஃபேவரலாக இருக்குது கடகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தது என்ன பண்ணும் கு குரு வந்து வேறு என்ன ஃபேவர் மேரேஜ் கல்யாணமே இது வரைக்கும் நடக்கலை வரன் பார்த்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி நாளைக்கு ஆயில் நட்சத்திரம் வேறு டக்குன்னு ஒத்துக்க மாட்டுறாங்க ஆயில் என்ன அது ஆகாது இது ஆகாதுன்னு சொல்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஸோ இந்த முறை குரு பார்வை உங்களுக்கு மேரேஜ் ப்ரப்போசல்ஸுக்கு ஒரு ஃபேவரான டைமாக நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து சைல்டு பர்த் குழந்தை பாக்கியத்துக்கு என்ன நல்லது நல்ல டைமாக அது உங்களுக்கு ஏழில் குரு வந்து குருவுடைய பார்வை கழகத்தை விழுந்ததுன்னா இந்த குழந்தை பிறப்புக்கு குரு பார்வை உங்களுக்கு சுபமான எண்ணங்களை தரும் அதுக்குள்ள முயற்சியில் வெற்றியும் மங்களத்தையும் தரும் இதுவும் குருவால் ஏற்படக்கூடியது இதுக்கடுத்து வேறு என்ன இந்த குரு செய்வார் உங்களுக்கு நன்மையை செய்வார் எஜுகேஷன் நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க ரொம்ப வருஷமாக வந்து இந்த இதை நான் படிக்கணும் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும் இந்த வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்றீங்க அதுக்கு இந்த குரு வந்து ஹெல்ப் பண்ணுவாரா கண்டிப்பாக பண்ணுவார் ஸோ குருவோடைய பார்வையும் உங்களுக்கு இதெல்லாம் பாசிபிளாக பாசிட்டிவாக இருக்குதுன்னு அர்த்தம் வேறு என்ன உங்களுக்கு இந்த குருவோடைய நன்மைகள் நோய்கள் இருக்குது பிரச்சனைகளுக்கு இதுக்கு நிவர்த்தியாவது கிடைக்குமா கிடைக்கும் குருப்பார் அதுக்கும் நிவர்த்தி கிடைக்கும் இந்த வருஷத்தில் நீங்கள் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணும் என்னென்னா ஏழு மாதங்கள் மட்டும்தான் அந்த மகரமில் குரு இருப்பார் மீதமுள்ள ஐந்து மாதங்கள் கும்பத்துக்கு போய்டும் ஸோ கும்பம் அப்படிங்கிறது உங்களுக்கு எட்டாவது வீடு எட்டில் குரு போகும்போது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ரஃப்லி இந்த மாதங்கள்லாம் குரு கும்பத்தில் தான் இருப்பார் எட்டில் குரு போகும்போது உங்களுக்கு பொருளாதார ரீதியாக சில விரயங்களோ நெருக்கடிகளோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அது உங்கள் பேர்ட் சாட்டை நீங்கள் கம்பேர் பண்ணி செக் பண்ணுங்கள் ஓவராலாக இந்த குரு பயிற்சி கடகத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் இது உங்களுக்கு ரொம்ப ஃபேவரான ஒரு டைம் தான் ஏன்னா எந்த வகையிலுமே அதாவது கிரகங்களோ இல்லை சனியோ இல்லை குருவோ எந்த வகையிலுமே உங்களுக்கு நெருக்கடியில் கொடுக்கக்கூடிய இடத்துல கிடையாது சனி ஏழில் இருக்கிறதுனால குருவோட அது இணைஞ்சு இருக்கிறதுனால ஹெல்த் உங்களுடைய டிராவல் பண்ணும்போது சேஃபாக இருந்துவிட்டு தான் போதும் வேறு எந்த வகையிலும் இது வந்து பெரிய பிரச்சனையே கொடுக்கறதில்ல குரு கடகத்துக்கு தான் சிம்ம ராசி குரு பெயர்ச்சி இப்போ குரு பெயர்ச்சி வந்து சிம்மத்துக்கு எந்த அளவுக்கு ஃபேவரா நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் முதல்ல வந்து சிம்மத்துக்கு குரு எந்த ஹவுஸ்க்கெலாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஒரு பிளானெட்ன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு குடையவன் ஸோ ஃபிஃப்த் ஹவுஸ் லார்ட் வித் குரு இன்னொரு வகையில் எட்டு குடையவன் குரு இந்த ஃபைவ் அண்ட் எயிட் இரட்டை ராசிகளில் சுபமான தன்மைக்கு ஒரு ராசி வந்தாலும் இன்னொரு வீடு வந்து நீங்கள் பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணும் ஸோ அஞ்சு எட்டுக்கு அதிபனான குரு எந்த இடத்துக்கு மூவ் பண்ணுற ஆறாம் இடம் ஆறாம் இடத்துல நீச்சம் அப்போ சிம்மத்துக்கு இது ஃபேவராக குருவால் மட்டும் பெருசாக ஃபேவரா இல்லை அங்கே சனி ஆல்ரெடி இருக்குது சனி ஆறுக்கு அதிபன் வந்து உங்களுக்கு வந்து ஃபேவர் தான் பட் குரு ஆறில் போயிட்டார்னா ஏதோ சில பொருளாதார நெருக்கடியில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும் இப்போ ஒன்றும் இல்லை ராகு பத்தில் இருக்குது எப்படி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா சிம்ம சிம்மராசியை நீங்கள் சேர்ந்திருக்கீங்க இல்லை சிம்ம லக்னம் சேர்ந்திருக்கீங்க ராகு பத்தில இருக்குது வந்து ஏதாவது பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ண வைக்கும் நான் புதுசாக ஒரு ஒரு பிளான் இருக்குது சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் கொஞ்சம் லோன் போட போகிறேன் நான் ஜுவல் ஃப்ளச் பண்ண போகிறேன் இந்த மாதிரி ஏதாவது ஐடியா கொடுத்துக்கிட்டே இருக்கும் ராகு இப்போ குரு வந்து நீச்சம் அடையிறதுனால குரு வந்து தங்கம் பொன் பொருள் வெல்த்து பணம் எல்லாத்துக்கும் அதிபதி எங்கேயாவது கடன் வாங்க வைக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்க வைக்கிறது இல்லை ரிலேஷன்கிட்ட கேட்க வைக்கிறது இல்லைனா பேங்க் லோனாவது போயிடலாம் நம்ம யாரையும் கேட்க வேண்டாம் இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் அந்த குரு தான் கொடுக்கும் நீச்சமாக போகிறதுனால அது வந்து என்னென்னா ஒரு கீழ்நிலை இல்லை நீச்சமான நிலை இல்லை பலகீனம் இல்லை ஒருத்தரை கையேந்தி காசு வாங்குறது இப்படின்னு எப்படி வேணால் எடுத்துக்கலாம் ஸோ குரு ஆறில் போனால் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து கடன் பிரச்சனையை எங்கேயாவது வாங்க வைக்கும் ஏதாவது நல்ல பப்பாஸாக கூட இருக்கலாம் மேபி நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க ஒரு ஒரு பத்து லட்சம் கம்மியாக இருக்குது ஒருத்தட்ட கடன் வாங்கிக்கலாம் அப்படி ஒரு லோன் வாங்குறீங்க இல்லை கடன் வாங்குறீங்க இதுவும் வந்து ஒரு சுபமான கடன் தான் ஸோ குருனால் பொருளாதாரத்தை முக்கியமாக குறிக்கிற ஒரு கிரகமாக இருக்குது அது ஆறாம் இடத்துல நீச்சமாகிறதுனால ஃபஸ்ட்டு பலன் உங்களுக்கு சிம்மத்து கொடுக்க போகிறது யூ வில் பை யூ வில் பாரோ மணி எங்கேயோ போய் பணத்தை வந்து கடன் வாங்க போகிறீங்கன்னு அர்த்தம் அது உங்களுடைய தெரிஞ்ச சோர்ஸில் நீங்கள் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணிப்பீங்க கரியருக்கு இந்த குரு எங்கேயாவது கனெக்ட் பண்ணுதா ஏதாவது ஒரு ஃபேவராக பண்ணுமா குருவுடைய பார்வை எங்கே விழுது பாருங்கள் ரிஷபத்தில் விழுது குருவுடைய பார்வை கடகமில் விழுது குருவுடைய பார்வை கண்ணியில் விழுது இந்த ரிஷபம் கடகம் கண்ணி இந்த மூன்று வீடுகளில் பார்வை வந்து சிம்மத்துக்கு ரிஷப பார்வை குரு என்ன செய்வார் வேலை உங்களுடைய கரியரை வந்து இண்டிகேட் பண்ணுறோம் இந்த ரிஷபம் அங்கே ராகு இருக்குது குருவுடைய பார்வை விழுது இப்போ நீச்ச பார்வை ஆறாம் இடத்துல பார்வை ஸோ உங்களுடைய கரியரில் நீங்கள் வந்து குரு முடுமான வரைக்கும் சண்டை சச்சரெலாம் எல்லாம் பார்த்துங்க ஏன்னா ஆரில் வேறு சனி இருக்கிறதுனால உங்களுடைய பாஸ் கிட்டே உங்களுடைய மேனேஜ் கிட்டே உங்களுடைய சீனியர்ஸ் கிட்டே வந்து ஏதாவது மோதல் போக்கு ஏற்படுத்தும் ராகு கொஞ்சம் பிடிவாத கிரகம் குருவுடைய பார்வை நிவர்த்தி பண்ணாலும் கூட ஆறில் குரு இருக்கிறதுனால உங்கள் உங்கள் வாய்ஸ் வந்து இப்போ எடுப்படாது ஸோ பெருசாக நீங்கள் வந்து வாய்ஸ் கொடுக்கக்கூடாது சில சமயத்தில் நீங்கள் அமைதியாக இருந்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஸோ அதை நீங்கள் வந்து ரொம்ப குறிப்பாக உங்கள் கரியரில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த கடகத்தில் குரு பார்வை என்ன பண்ணுன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஊர் இந்த ஊருக்கு ரொம்ப நாளாக போகணும்னு பிளான் பண்ணுறேன் இப்போ லாக்டவுன் ஆகிடுச்சு கொரோனானால பண்ண முடியல பட் இனிமேல் அதை நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட பண்ணலாம் இந்த முறை அந்த குரு பார்வை என்ன பண்ணும் பிரயாணங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ அந்த அசாதாரண சூழ்நிலை எல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ட்ராவல் பண்ண ஐடியா இருந்ததுன்னா பிரயாணங்களுக்கு இந்த குரு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரபிளாக ஹெல்ப் பண்ண போகுதுன்னு அர்த்தம் இது வந்து உங்களுக்கு சிம்மத்துக்கு உண்டு அதே சிம்மத்துக்கு ரெண்டாம் இடத்துல குரு பார்வை குடும்பஸ்தானத்தில் இப்போ குடும்ப உறவுகள் உங்களுக்கு வந்து பெரிய குடும்பம் இருக்குது பெரிய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து ஒரு சுபமான ஒரு ஒரு மேரேஜ் நடக்கணும் ஒரு வளைகாப்பு நடக்கணும் இல்லை ஒரு வீடு கிரகப்பிரவேசம் நடக்கணும் ஏதாவது ஒரு நல்ல பலன் நடக்கும் இதுக்கெல்லாம் அந்த குருவுடைய பார்வை ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த குரு ஆறாம் இடத்துல போனால் பொதுவாக எல்லா சிம்மராசிக்காரருக்குமே நீச்சமான குரு கடன் தான் வாங்க வைக்குமா பிரச்சனை தான் கொடுக்குமா இல்லை தொல்லை தான் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா அது அப்படி கிடையாது உங்களுடைய பர்த் சார்ட்டை எடுத்துங்க அதுலேயும் சிம்ம லக்னமா நீங்கள் பாருங்கள் லக்னம் வந்து வெளில சிம்மம் இல்லை வேறு லக்னமாக இருக்கா உங்கள் லக்னத்துலேருந்து குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள் எங்கே லொக்கேட்டாக இருக்கார் அவரோட வந்து ஒரு பொசிஷனும் அதே ஆறில் தான் இருக்கான்னு செக் பண்ணுங்கள் நீச்சமாக இருக்காரன்னு செக் பண்ணுறேன் அப்படி இருந்தால் அந்த பலன்கள்லாம் நிறைய மேட்ச் ஆகும் அப்படி இல்லைன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு பலன்களை கொடுக்காது சரி வேறு எப்படி பலனை கொடுக்கும் உங்களுடைய என்ன ஸ்டாரில் குரூப் பொசிஷனாக இருக்கார் என்ன தசை நடக்குது அதை பொறுத்தா மாறும் இதுக்கு தான் நான் வந்து உங்களுடைய சுய ஜாதகம் எப்போவே நீங்கள் ரீட் பண்ண கற்றுக்குன்னு சொல்கிறேன் ஏன்னா பேசிக் தெரிஞ்சால் தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அஸ்ட்ராலஜி மாதம் மாதம் என்ன மாதிரி நிறைய அஸ்ட்ராலஜி உங்களுக்கு பலன் சொல்கிறாங்க நிறைய பேர் ராகு கேது பயிற்சியும் சொல்கிறாங்க மாத பலன்கள் சொல்கிறாங்க எது சொன்னாலுமே உங்களுக்கு எப்படி அது புரியும் பிளைண்டாக நீங்கள் பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ராசியை பற்றி நல்லா நடக்கும் கெட்டதுன்னு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி முடிய தவிர உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு ரீட் பண்ணி நீங்கள் அதை இன்புட் வச்சுக்கிட்டா தான் அதை நீங்கள் கம்பேர் பண்ணிக்க முடியும் அதுக்கு தான் உங்களுக்கு வந்து லைஃப் ஆர்ஸ்கோப் டாட் இனில் உங்கள் பேர்த் சார்ட்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் முதல்ல ரீட் பண்ணி பாருங்கள் இப்போ எப்படி வந்து உங்களுடைய இப்போ உங்கள் ட்ரெஸ் சைஸ் உங்களுக்கு தெரியும் கிடைக்கு போனால் இதான் என் சைஸ் அப்படின்னு கரெக்டாக வாங்குறீங்க அது தெரியல அப்படி வாங்குவீங்க மெஷர் பண்ணி தான் வாங்கும் அந்த மாதிரி உங்களுடைய சார்ட் நீங்கள் என்னென்னு ரீட் பண்ணி தான் அதோடய ப்ரிடிஷனை நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இது வந்து ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டில் உள்ள ரீடிங் ஸோ அதுக்கு தான் அந்த சைட்டை வந்து நான் யூஸ் பண்ணிக்க அதுக்கு இப்போ ஒரு ஐ கார்டை கொடுத்துருக்கோம் க்ளிக் பண்ணினா டேரெக்டாக வெப்சைட் குள்ளேயும் போகும் இப்போது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு ரெண்டு ராசிகளில் இடம் மாறுவார் ஏன்னா இந்த முறை இந்த குரு வந்து நைன்டீன்த் ஆஃப் நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் ட்ரான்ஸிட் ஆனாலும் கூட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்றை பொறுத்த வரைக்கும் குரு வந்து ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் கும்பத்தில் இருப்பார் இப்போ கும்பத்தில் குரு போயிட்டால்தான் குரு பார்வை சிம்மத்துக்கு போயிடுவோம் இந்த ஐந்து மாதங்கள் சிம்மத்துக்கு ஃபேவர்னு அர்த்தம் ஏன்னா ஆறில் குரு சாரி ஆறில் சனி ஏழில் குரு பத்தில் ராகு இந்த பிளானட்டரி பொசிஷன் ரொம்ப ஃபேவராக இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ சிம்மத்துக்கு இந்த குரு பயிற்சியில் ஃபார்ட்டி பர்சன்ட் அதாவது நாட்கள்களில் ஏழு மாதங்கள் குரு வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல நீச்சமாகும் ஐந்து மாதங்கள் குரு வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால குருவுடைய பார்வையை இந்த ராசி பெறும்பொழுது எதிர்பார்க்குற நன்மைகள் நடக்கும்னு அர்த்தம் இதுதான் நீங்கள் தெளிவாக புரிச்சிக்கணும் குட் லக் பெஸ்ட் விஷஸ் கன்னிராசி கன்னி ராசி குரு பேர்ச்சி என்ன பண்ணும் பொதுவாக கண்ணிக்கு குரு வந்து நல்லதை செய்கிற ஒரு கிரகமாக பொதுவாக கன்னிக்கு குரு வந்து ரொம்ப ஃபேவரட் டேலண்ட் கிடையாது பட் இந்த முறை அஞ்சாம் இடத்துக்கு போகுது அஞ்சில் குரு போனால் பலன்கள்லாம் எப்படி இருக்கும் சைல்டு பர்த் எதிர்பார்க்குறீங்களா கிடைக்கும் மேரேஜ் நடக்கலை கன்னி ராசி நான் உத்திர நட்சத்திரம் அஸ்தம் சித்திரை சித்திரனா எனக்கு கோபமான நட்சத்திரம் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க நிறைய பேர் காத்திருக்கீங்களா இந்த குரு அஞ்சில் போனாருன்னா பலன் உண்டு ராகுக்கு எதுவும் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது ஸோ குருவுடைய பயிற்சி உங்களுக்கு ரெண்டு வகையிலையும் ஃபேவர் பண்ணோம் கன்னி ராசி மலையை குரு பார்வைப்படுத்தியதுனால இது வரைக்கும் வந்து டல்லாக மந்தமாக ஒன்றுமே உருப்படலை நடக்கலை நினச்சிங்கன்னா இந்த வர குரு பார்வை உங்களை ஆக்டிவேட் பண்ணிவிடும் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் உதவி கேட்டிங்களா இல்லை வேறு எதாவது நீங்கள் வந்து கொடுத்த பணத்தை திருப்பி கேட்குறீங்களா இந்த அந்த பலன் வந்து குரு கொடுக்கும் பொருளாதாரத்தை ஓரளவுக்கு சீர்படுத்தும் இது வரைக்கும் ஃபினான்ஷியலாக வந்து அப் அண்ட் டவுன் ஸ்டேபிளாக எதுவும் இல்லை பெருசாக எனக்கு வந்து லக் இல்லை கிடைக்கல இப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு ஸ்டேபிள் பண்ணி கொடுக்கும் அடுத்தது குரு அஞ்சில் இருந்தான்னா கரியரில் ஏன்னா குரு பார்வை வந்து நேராக பதினொன்றில் விழுந்துடும் ஸோ லெவனில் வந்து உங்களுக்கு குரு பார்வை எழுந்ததுனா கரியரில் இன்கமில் இல்லை ஏதாவது நியூ ஜாபில் இல்லை பிஸ்னஸில் இல்லை இது வரைக்கும் நான் ஒரு லாஸ்ட் ஒன் இயராக வேலையே இல்லாமல் இருக்கேன் லாஸ்ட் ஒரு அஞ்சு மாதம் வேலை இல்லாமல் இருக்கேன் இப்போ வேலை படித்து இப்போ வேலை கிடைக்குமானு எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா இந்த குரு பயிற்சி வேலை கிடைக்கிறதுக்கும் வருமானம் கிடைக்கிறதுக்கும் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கும் ஒரு சான்ஸை கொடுக்கும் இதெல்லாம் குரு பண்ணும் அஞ்சில் குரு வந்து சனியோடு இருக்குது ஸோ சனி அஞ்சுக்கு அதிபனாக இருந்து குரு அங்கே அடையதால் நீச்ச பங்கம் அடையுது ஸோ நீச்ச பங்கால் அந்த நீச்சத்தன்மையாக அதுவே நீக்கிடும்னு அர்த்தம் ராகு வந்து உங்களுக்கு ஒன்பதில் கேது வந்து மூணில் அப்போ கண்ணியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி ஃபேவரான ஒரு பயிற்சியாக நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் குரு ஒரு ஏழு மாதங்கள் மட்டும்தான் அந்த மகரமில் இருப்பார் மீது உள்ள ஐந்து மாதங்கள் எங்கே பார்க்க போகிறார் குரு அப்படியே கும்பத்துக்கு போயிடுவார் ஸோ தனுசுலேருந்து மகரம் வரார் மகரம் வந்து கும்பம் அதிசாரமாக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த ஐந்து மாதங்களில் குரு கும்பத்துக்கு போகும்போது அது கண்ணிக்கு ஆறாம் இடம் அந்த ஒரு ஐந்து மாதங்கள் கொஞ்சம் ஃபேவராக இல்லைன்னு அர்த்தம் ஏன்னா ஆறில் குரு போயிட்டார் இல்லையா உங்களுக்கு வந்து அது மேரேஜ் லெட்டாஸ் எடுத்துக்கலாம் இல்லை ஜாப் எடுத்துக்கலாம் உங்கள் ஹெல்த் எடுத்துக்கலாம் இதுக்கு ரொம்ப ஃபேவரான இடம்னு சொல்ல முடியாது உங்கள் பேர் சாட்டையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும் குரு உங்கள் ஜேனக்கால ஜாப் இல்லை இப்போ நீங்கள் வந்து உங்கள் கை எடுத்திங்கன்னா எல்லா மேடுகளும் இருக்கும் எல்லா கிரகத்துடைய அம் அமைப்பும் இந்த கை உள்ளே இருக்கும் கையுடைய வகைகளே இருக்கும் அது மாதிரி உங்கள் சாட் எடுத்திங்கன்னா நீங்கள் பிறக்கும் போது நீங்கள் எந்த டேட்டில் பிறந்திருக்கீங்களோ அந்த டேட்டில் பிளானெட் வந்து ஈச் அண்ட் எவ்ரி டிகிரி அதாவது எந்தெந்த ஸ்டாரில் அந்த பிளானெட்ஸ்லாம் மூவ் பண்ணியிருக்கின்றது தான் உங்கள் ஆரோஸ்கோப் எந்த டைமில் பிறந்தீங்களோ அது உங்களுடைய லக்னம் பன்னிரெண்டு லக்னங்களில் நீங்கள் பிறந்த நேரம் உங்கள் லக்னத்தை கணிக்கும் நீங்கள் பிறந்த நாள் வந்து உங்களுக்கு பிளானடரி பொசிஷனை டிசைட் பண்ணிடும் ஸ்டார் எல்லாமே லொக்கேஷன் லொக்கேஷனை பொறுத்து உங்களுக்கு அந்த லேட்டிட்யூட் லாங்கிட்டு டிஃப்ரென்ஸ் வரும் அப்போ உங்கள் பேர்த் சார்ட் ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் ரீடிங் எடுத்து நீங்கள் பார்க்கணும் நம்ம சுய ஜாதகப்படி நமக்கு குரு ஃபேவராக இருக்கா அன்ஃபேவராக இருக்கா நமக்கு பலமாக இருக்கா பலகீனமாக இருக்கா நமக்கு நல்லது தான் செய்ய போதா கெட்டது செய்ய போதா நமக்கு கொடுக்குமா கெடுக்குமா இதெல்லாம் எப்படி தெரிஞ்சிக்கிறது உங்கள் சுய ஜாதத்தை நீங்கள் ரீட் பண்ணணும் உங்கள்கிட்ட சார்ட் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி எழுதி வச்சிருக்கீங்க ஒரு நோட்டில் எழுதின ஜாதகமாக இருக்குன்னா எடுத்து பாருங்கள் அது இல்லை என்கிட்ட ஹாரஸ்கோப்பே கிடையாது இது வரைக்கும் நீங்கள் எழுதுனதும் தெரியாது எப்படி படிக்கிறதும் தெரியாது எனக்கு கொஞ்சம் தெளிவாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு க்ளியராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா லைஃப் ஹாரஸ்கோப் டாட் இந்த சைட்டில் ஒரு ஐ கார்டு மேலே இருக்கும் கிளிக் பண்ணுங்கள் டைரெக்டாக வெப்சைட்குள்ளே போகும் ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணிங்க டவுன்லோட் பண்ணி உங்கள் சார்ட்டை ரீட் பண்ணுங்கள் உங்களுக்கு சனி எங்கே இருக்குது குரு எங்கே இருக்குது என்ன தசா புத்தி நடக்குதுன்னு ரீட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் ஆஸ்ட்ராலஜி வந்து நீங்கள் எவ்ரி மந்த் ஃபாலோ பண்ணுவாது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் ஏன்னா இது ஒரு பெரிய ஓஷன் ஒரு நாளில் இதை புரிஞ்சிக்கவே முடியாது ஸோ பலன்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா குருவுடைய பலன் கரியர் ஜாப் இன்கம் பிஸ்னஸ் சைல்டு பர்த் எஜுகேஷன் ட்ராவல் ஓவர்சீஸ் இல்லை உங்களுடைய ப்ரொமோஷன் ஃபேமிலியில் நல்ல விஷயம் கல்யாணம் உங்களுக்கு எல்லாமே ஃபேவர் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல தான் அந்த குரு போகிறார் ஏழு மாதங்கள் அதை முதல்ல கிளியராக புரிஞ்சுங்க கல்யாணம் ஏற்பாடு ஆகிடுச்சி நான் வந்து அடுத்த வருஷம் மே மாதம் வைக்க போகிறேன் அதெல்லாம் பண்ணாதீங்க கன்னி ராசிக்கு அஞ்சில் குரு இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு சுபம் அப்போது மேரேஜ் பரப்போசில் இருந்தாலும் கூட நீங்கள் நெக்ஸ்ட் இயர் மார்ச்க்குள்ளே முடிச்சுக்கணும் அது உங்களுக்கு ஃபேவர்னு அர்த்தம் சித்திரை மாதம் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு குரு வந்து உங்களுக்கு ஆர்டர் போயிடுவார் இதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிவிட்டு இந்த குரு வேணுங்க யூஸ் பண்ணிக்கணும் ஒரு கிரகம் எப்போ நமக்கு சாதகமாக இருக்கோ அப்போ அந்த நல்ல விஷயத்தை நம்ம பண்ணிக்கணும் இன்னொன்று குரு அஞ்சில் போனாலும் நிறைய பேர் வந்து இந்த சொத்து வாங்குறது வீடு வாங்குறது கடன் போட்டால் லோன் போட்டு வீடு வாங்குறது இதுக்கெல்லாம் கூட பலன் கொடுப்பார் இதெல்லாம் குருவால் ஏற்படக்கூடிய நன்மைகள் தான் குரு பார்வை மொத்தத்தில் உங்களுக்கு சுப பார்வைன்னு அர்த்தம் உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்கும் ஒரு விழா எடுத்து நடத்தக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும் இதெல்லாம் ஃபேவர்னு அர்த்தம் இன்னொன்று இந்த நீச்சமான குரு வந்து கண்ணிக்கு போது பெரிய பலகீனமும் கிடையாது ஏன்னா நாலு ஏழுக்கு கதிபன் கேந்திராதிபதி தோஷம் பெறுற கிரகம் குரு இந்த கேந்திராதிபதிய தோஷம் பெற கிரகமான குரு வந்து உங்களுக்கு அஞ்சில் நீச்சம் அடையாதனால உங்களுக்கு தோஷங்கள் குறையுதுன்னு அர்த்தம் இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது அப்புறம் மனசில் நீண்டனால ஒரு குழப்பம் தெளிவில்லாத தன்மை ஒரு மாதிரி ஒரு நோய்கள் இல்லைனா வந்து மன உளைச்சல் ஒரு மந்த நிலைமைன்னு சொல்லுவோம் இதெல்லாம் கூட இப்போ வந்து மாறும் குரு வந்து அஞ்சாம் இடத்துக்கு போனார்னால் ஒரு சுறுசுறுப்பு கொடுக்கும் ஏதாவது ஒரு சிந்தனை பெட்டராக இருக்கும் உங்கள் குழந்தைங்களெல்லாம் இருக்காங்க உங்களுக்கு வந்து பசங்க இருக்காங்க ட்வெண்ட்டி இயர்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில் இருக்காங்க மேரேஜ்க்காக பார்த்துருக்கீங்கன்னா அவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு கொடுக்கும் இதெல்லாம் தான் குரு செய்வார் ஸோ குரு மொத்தத்தில் என்ன பண்ண போகிறாருன்னா உங்கள் மனசில் எதிர்பார்த்த சில விருப்பங்களை எதிர்பார்த்த சில ஆசைகளை எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு இந்த அஞ்சாம் இடத்துக்கு குரு பலனை தருவார் துலாம் ராசி குரு பெயர்ச்சி பலன்கள் இப்போ குரு பெயர்ச்சி துலாம் ராசிக்கு என்ன நன்மையை செய்ய போகுது குரு எங்கே எந்த இடத்துல மூவ் பண்ண போகிறார் மூன்றுலேருந்து நான்கு இது வரைக்கும் மூன்றாம் இடத்துல இருந்த குரு அது வந்து பலம் இல்லாத இடம் ஒரு ஃபேவரபுளான ஒரு ஹவுஸ் கிடையாது அப்படின்னு நம்ம எடுத்தாலும் கூட இப்போ நான்கில் குரு போகும்போது என்ன செய்யும் நான்கு நான்காம் இடம் குருவுடைய பார்வை கடகமில் பத்தில் குருவுடைய பார்வை எட்டாம் இடத்தில் அதாவது ரிஷபத்தில் கடகமில் கண்ணியில் குருவுடைய பார்வைகள் பதியும் பத்தில் குரு பார்வை பதிச்சுதுன்னா துலாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய கரியரை இண்டிகேட் பண்ணுற இடம் ஸோ டென்த் ஹவுஸில் குரு பார்வை இருந்தால் இது வரைக்கும் வேலையில் வந்து பலு அதிகமாக இருக்குது கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்தது அதிகமாக நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் எனக்கு எந்த விதமான ப்ரொமோஷன் இல்லை எனக்கு எந்த விதமான சப்போர்ட் கிடைக்கலன்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்த குருவுடைய பார்வை உங்கள் கரியரில் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு ஃபேவர் ஆர் பெனிஃபிட்டாக பண்ணி கொடுக்கும் இதை வந்து ஒரு பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம் குருவுடைய பார்வை எட்டாம் இடமான ரிஷபத்தில் விடும்பொழுது இந்த எட்டுங்கிறது என்ன மன நெருக்கடி குடும்ப கஷ்டங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய நெருக்கடிகள் கணவன் மனைவி உறவில் உள்ள பிரச்சனைகள் இதெல்லாம் சுட்டி காட்டக்கூடிய இடம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த எட்டாம் இடத்துல கரெக்டாக ராகு வேறு என்ட்ரி ஆல்ரெடி செப்டம்பரில் ஆகிடும் குரு இப்போ நவம்பர் நைன்டீன்தில் குருடைய டிரான்ஸ்லேட் இருக்கும் குரு பார்வை ராகு மேலே விழும்பொழுது இந்த குடும்ப நெருக்கடிகள் குடும்ப கஷ்டங்கள் இதெல்லாம் கூட கொஞ்சம் பிரச்சனையாக சால்வ் பண்ணும் அன்எக்ஸ்பெக்டடாக சில நெகட்டிவ்ஸ் நடந்திருக்கு அதெல்லாம் கூட நிவர்த்தி கொடுக்கும் குருவுடைய பார்வை பன்னெண்டு டுவெல்த் ஹவுஸ் சுபமான விரயங்கள் நிறைய வாங்குறதுக்காக பிளான் பண்ணியிருக்கீங்க என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது நான் லோன் போட போகிறேன் லோன் போட்டு ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் இல்லை ஒரு வெஹிக்கிள் வாங்கணும் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருக்கேன் ஏன்னா பொதுவாகவே துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் ஆதிக்கும் அப்படின்னா அவங்க வந்து லக்ஸுரி லைஃப்பை விரும்புவாங்க வாழ்க்கையில் வந்து ஒரு மேன்மையாக வாழணுன்ற எண்ணங்கள் உடையவங்களாக இருப்பாங்க இப்போ இந்த குருவுடைய இந்த விரைய பார்வை என்ன பண்ணும் சுபமான விரயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உண்டு செய்யும் இதுவும் குரு ஃபேவர் பண்ணும் இதெல்லாம் அடிப்படையான ஒரு பலன்களை நம்ம எடுத்துக்கலாம் குரு பொதுவாக மூன்று காருக்கு அதிபன் அதாவது மூன்றுனா உங்களுடைய சகோதர சகோதரிகளை பற்றி பார்க்குறது உங்களுடைய தைரியம் உங்களுடைய போக்குவரத்து உங்களுடைய நட்பு உங்களுடைய பழக்க வழக்கங்கள் உங்களுடைய காண்டெக்ட்ஸ் இதெல்லாம் இந்த தேர்ட் ஹவுஸ் இந்த இருந்து குரு நான்காம் இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு இது வந்து விரிவாக்கம் பண்ணி தரும் அடுத்தது குரு வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு அதிபனாக இருக்கிறதுனால எப்போவுமே கடன் நோய்கள் பிரச்சனைகள் இதை பற்றி பார்க்கக்கூடியது தான் குரு ஸோ குரு வந்து நான்கில் போகும்போது உங்களுடைய மதர் ஹெல்த்தில் கொஞ்சம் கேர் எடுத்துங்க ஏன்னா ஆல்ரெடி எங்கள் சனி இருக்குது சனியும் குருவும் நாளில் ஒன்றா இருக்கிறதுனால குரு நீச்சமாக இருக்கிறதுனால ஹெல்த்தில் கொஞ்சம் எடுங்க இதில் குறிப்பாக ஸ்டமக் பார்ட் வயிறு சம்மந்தப்பட்டது இல்லைனா கால் மூட்டு வயசானவங்களுக்கு வந்து மூட்டு வயிறு வயசு வந்து உங்களுக்கு வந்து மிடில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகளுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு மேரேஜுக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவான இடத்துல அவருடைய பார்வை இருக்கா ரெண்டில் கேது எட்டில் ராகு குரு வந்து ரெண்டாம் இடத்துல பார்வை கிடையாது ஸோ மேரேஜ்க்கு இந்த குரு பெருசாக ஹெல்ப் பண்ணக்கூடிய இடத்துல இல்லை சரி ஒரு வேளை சைல்டு பர்த்துக்கு ஏதாவது ஃபேவர் பண்ணுமா அதுக்கு அந்த குரு சப்போர்ட்டிங்காக இல்லை கரியருக்கு ஒரு ஒரு சேஞ்சுக்கு வந்து ஹெல்ப் பண்ணோம் இன்னொன்று குரு வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது எஜுகேஷன் ரிலேட்டாக ட்ரை பண்ணிங்கன்னால் அதுக்கு ஃபேவர் பண்ணோம் ஏன்னா நாளில் இருக்கிற குரு உங்களுக்கு வந்து இந்த கல்வி திட்டங்கள் உங்களுடைய ஃப்யூச்சர் பிளான் உங்கள் ஃப்யூச்சருக்காக ஒரு கோர்ஸ் அதுக்கு உண்டான ஸ்டடி இதுக்கெல்லாம் அந்த குரு ஹெல்ப் பண்ணோம் பேர்த் சார்ட்டை நம்ம வந்து செக் பண்ணணுமா இல்லை இதே வச்சு நம்ம புரிஞ்சிக்கலாமா துலாம் ராசியாக நீங்கள் இருந்தாலும் உங்கள் லக்னம் என்ன உங்கள் லக்னமில் குரு வந்து எந்த இடத்துல பொசிஷன் ஆயிருக்கு அது ஃபஸ்ட் ஹவுஸில் இருக்கா செகண்டில் இருக்கா எயிட்லியா இல்லை சிக்ஸ்லியா பொறுத்து தான் பலன்கள் ஸோ குரு வந்து உங்களை சுய ஜாதகம் எப்படி இருக்குன்னு நீங்கள் உங்கள் செல்ஃப் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் என்கிட்ட ஹாரஸ்கோப் கிளியராக இல்லை நல்ல டேட்டா இல்லை இதை கரெக்டாக எழுதப்படலை எனக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக நல்லா க்ளியராக புரியுறது மாதிரி இதுதான் நல்லாயிருக்கும் எனக்கு தமிழ் எழுதுந்து புரியல இல்லைனா தெலுங்குல எழுந்து புரியல இல்லை இங்கிலீஷ் எழுந்து புரியல ஸோ உங்களுக்கு ஒரு க்ளியர் டேட்டா வேணும் க்ளியர் ஜாதகம் வேணும்னா லைஃப் ஹாரஸ்கோப் டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டில் போய்ட்டு உங்கள் சாட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்கள் ஹாரோஸ்கோப்பை முதல்ல ரீட் பண்ணி பேசிக் அஸ்ட்ராலஜியை லேர்ன் பண்ணிக்கங்க என்ன ஸ்டாரில் பிறந்திருக்கீங்க என்ன ராசியில் பிறந்திருக்கீங்க என்ன லக்னமில் பிறந்திருக்கீங்க அந்த அந்த பிளானட் அதாவது தசை நடத்துகிற கிரகம் வந்து எந்த ஸ்டாரில் பொசிஷன் ஆயிருக்கு எந்த வீட்டில் பொசிஷனாக இருக்குது குருவால் நமக்கு உண்மையிலே நல்லது நடக்குமா குரு நம்ம சுய ஜாதகத்தில் பலமாக இருக்காரா பலையும் ஏன்னா முக்கியமான பிளானட் வந்து குரு ஈவன் துலாம்க்கு வந்து ஃபேவரான பிளானட்டாக இல்லைனாலும் கூட அடிப்படையில் எல்லாருக்குமே குரு முக்கியமான ஒரு கோள் குரு நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒருத்தருக்கு வெல்த் நல்லாயிருக்கும் குரோத் நல்லாயிருக்கும் அது ரொம்ப முக்கியம் ஸோ இதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஹெல்த்து வெல்த் குரோத் இதெல்லாம் குரு தான் கொடுப்பார் நல்ல பலன்கள் சுபமான பலன் நல்ல மனுஷன் நல்லா வாழ்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அந்த குரு வந்து ரொம்ப முக்கியமாக நல்லாயிருக்கும் இதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் பேர்த் சார்டு தான் செக் பண்ணிக்கிறோம் அடுத்து ஒரு ஐ கார்டு வேறு கொடுத்துருக்கோம் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வெப்சைட் குள்ளியும் போயிடும் ஸோ குரு பயிற்சி துலாமுக்கு பொதுவாக துலாமுக்கு குருவை பேஸ் பண்ணி லைஃப் ட்ராக் கிடையாதுனால கூட இந்த ட்ரான்சிட் நான் சொன்ன இந்த இடங்களில் பதியறதுனால அவருடைய பார்வை பதியறதுனால இதெல்லாம் உங்களுக்கு பெனிஃபிட்டை கொடுத்துரும் எட்டில் குரு பார்வை வந்து கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணும் பத்தில் குரு பார்வை உங்களுக்கு பதவி முன்னேற்றத்தை கொடுக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல குரு பார்வை இடமாற்றம் இல்லைனா சுப விரயங்கள் அதாவது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒரு சுப விரயங்கள் நீங்கள் பண்ண போகிறீங்க உங்கள் சகோதரருக்கு ஒரு மேரேஜ் நடக்குதுன்னு வச்சுப்போம் அவருக்காக நீங்கள் அதை ஏற்பாடு பண்ணி கடன் வாங்கி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தரீங்க இதில் வந்து சுப ஒரு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி விரயங்களை குரு கொடுப்பார் வாழ்த்துக்கள் குரு பெயர்ஜி விருச்சிகம் விருச்சிகம்கு இப்போ தான் ஏழ்ரசனியை விட்டுது பா சனி விட்டுதேன்னு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறீங்க இப்போ குரு வந்து ரெண்டுலேருந்து மூன்றாம் இடத்துக்கு கேது வந்து உள்ளே என்ட்ரி விருச்சிகமில் ஏழில் ராகு இப்போ கிரகநிலை எல்லாம் பாருங்கள் மூன்றாம் இடத்துல குரு போனால் பொதுவாக மூன்றில் குரு சென்றால் பலம் இழந்த இடம்னு சொல்கிறோம் பலம் இழந்த இடம்னா என்ன ஒரு சுப கிரகம் மூன்றாம் இடத்தை அடையக்கூடாது மூன்றாம் இடத்து அதுவும் குறிப்பாக குரு அடைச்சார்னா அவருடைய ஆக்டிவேஷன் அங்கே இருக்காதுன்னு அர்த்தம் குரு நல்லா இருந்தால் தானே உங்களுக்கு வெல்த் இருக்கும் குரு நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு கரியர் இருக்கும் குரோத் இருக்கும் உங்களுடைய ஜாப் இதெல்லாம் எப்படி யாரால் கிடைக்கும் ஒரு பொருள் ஈட்டணும்னா அது யாரால் நடக்கும் குருவால் தான் நடக்கும் பணம் வேணும் பணம் சம்பாதிக்கணும் ஸோ ஃபினான்ஷியல் ஹவுஸ் பிளானட் நல்லா இருக்கணும் உங்களுக்கு குரு தான் பொருளாதாரம் இருக்கும் இப்போ நீச்சமாக போகிறார் ஏற்கனவே மூன்றாம் இடம் இன்னும் நீச்சம் நீச்சம்னா வீக் இப்போ இந்த ஓராண்டில் ஏழு மாதங்கள் வந்து குரு அந்த மூன்றாம் இடத்துல இருக்கும் மீதமுள்ள ஒரு ஐந்து மாதங்கள் ஃபைவ் மந்த்ஸில் வந்து உங்களுக்கு ஃபோர்த் ஹவுஸில் அதாவது விருச்சிகம்லேருந்து கும்பத்துக்கு குரு போயிடும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் இப்போ நவம்பர் நைன்டீன்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் குரு வந்து நீச்சம் அடைஞ்சு மகரமில் போகும் இது என்ன பண்ண தரும் பார்த்தீங்களா நீச்சமான குரு கொஞ்சம் கடன் வாங்க வைக்கும் இல்லைன்னா ஏற்கனவே நீங்கள் வாங்கியிருந்த கடனை அடைக்க வைக்கும் நிறைய மணி ஃபாலோ பண்ணியிருக்கீங்க சுற்றிலும் கடன் இருக்குது சுற்றிலும் பிரச்சனை இருக்குது பேங்க் லோன் இருக்குது நான் வந்து இதெல்லாம் அடைக்கிறோம் இப்போ குரு நீச்சமாக போகிறார் நீச்சமாக போகிற குரு என்ன பண்ணோம் பிரச்சனைகளை வேறு ரூபத்தில் வந்து அதை அடைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கும் அதுதான் வீக்காக இருக்க உங்கள் உங்கள் பணம்லாம் கரையான அர்த்தம் சில பேர் ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு நினைப்பாங்க அது விற்க விற்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து ஜுவல்லர்லாம் ஃப்ளச் பண்ணியோ இல்லை விற்றுட்டோ இந்த கடன் அடைச்சிடலாம் நிம்மதியாக இருக்கலாம் இதெல்லாம் தான் அந்த குரு பண்ணும் குரு மூன்றாம் இடத்தில் சென்றால் உங்கள் இருக்கிற பொருளோ பதவியோ அதிகாரமோ பலமோ இதெல்லாம் வந்து ஏதாவது காரணங்களாக விற்க வேண்டி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி தரும் குருவுடைய பார்வைகள்லாம் எங்கே விழுது உங்களுக்கு ரிஷபத்தில் குரு பார்வை கடகமில் குரு பார்வை கண்ணியில் குரு பார்வை இருக்குது ரிஷபமில் விடுகிற குரு பார்வை என்ன பண்ணணும்னா ராகு இருக்கிறதுனால இந்த குடும்ப விவகாரங்களில் உள்ள சிக்கல்கள் அது கணவன் மனைவி உறவு இல்லைனா விவாக தடைகள் இதெல்லாம் ஒரு நிவர்த்தி மாதிரி கொடுக்கும் அடுத்தது குருவுடைய பார்வை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடகமில் விடும் கடகம் வந்து உங்களுக்கு ஒன்பதாவது வீடு கடகமில் குரு பார்வை விடுறது என்ன அப்படின்னா உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை குரு பார்வை இருந்தால் நான் வந்து இதை இழந்தாது என் பேரை காப்பாற்றிவேன் கௌரவத்தை நான் காப்பாற்றிப்பேன் கௌரவத்தை நான் யாருக்காக விட்டுக் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க பாருங்கள் இது இந்த குருவுடைய பார்வை ஏற்படுத்தும் பொதுவாகவே விருச்சிய ராசிக்காரங்க ரொம்ப என்ன சொல்லுவாங்க சீக்ரெட்ஸை மெயின்டெயின் பண்ணுவாங்க நல்லா ஏன்னா ஸ்கார்பியோ ஹவுஸ் வந்து எயித் ஹவுஸ்னால அவ்வளோ சீக்கிரம் அவங்களுடைய அவங்க விஷயத்தை யாருக்கும் ரிவீல் பண்ண மாட்டாங்க ஷேர் பண்ண மாட்டாங்க ஸோ வீச்சுக்க ராசிக்காரர்கள் இந்த முறை இருக்கிற நெருக்கடிக்கு எனக்கு என் தன்மானம் தான் முக்கியன்றதுக்காக தான் பொருளை எழுந்தாவது மானத்தை காப்பாற்றிக்குவாங்க அடுத்தது கண்ணியில் வந்து உங்களுக்கு குருவுடைய பார்வை லெவன்த் ஹவுஸில் உங்களுடைய மூத்த சகோதரர்கள் மூலிமா சில உதவிகள் கிடைக்கலாம் இல்லை அவருக்கு வந்து நன்மைகள் நடக்கலாம் இந்த மாதிரியான பலன்கள் கொஞ்சம் உண்டு பொதுவாக மூன்றாம் இடத்துல உள்ள குரு விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் அதிக நன்மையை எதிர்பார்க்க முடியாது இப்போது உங்களுக்கு இதெல்லாம் அப்படியே நடந்துருமா நீங்கள் விரிச்சிக ராசி அக்யூரேட்டாக இதான் எனக்கு நடக்க போகுது அப்படின்னா அப்படி கிடையாது உங்கள் பேர்த் சார்ட்டை எடுத்து செக் பண்ணுங்கள் உங்கள் ஜனன கால ஜாதகம்ல ஒருவேளை குரு நல்ல ஸ்ட்ராங்காக உச்சம் பெற்று பலமான இடத்துல லெவன்த் ஹவுஸில் இருக்கார் நீங்கள் உதாரணத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து ஒரு கண்ணி லக்னோம் ஆனால் ராசி வந்து விரிச்ச வச்சுப்போம் பதினொன்றில் குரு உச்சம் இப்போ கண்ணிக்கு பதினொன்றில் குரு உச்சமாக இருந்தால் பாதகாதிபதி உச்சமாகவே நல்லது கிடையாது இருந்தாலும் குரு உச்சமாக இருந்தால் அது பொருளாதார ரீதியாக அவங்கள்ட்ட கீழே போகாமல் இப்போ கடன் வாங்கினா கூட போடிகளில் வாங்க வைக்கிறோம் இதெல்லாம்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ உங்களுக்கு குரு முதல்ல உச்சமாக இருக்காரான்னு பார்க்குறோம் இல்லை குரு பலமாக இருக்காரான்னு பார்க்குறோம் பாவபலமாக இருக்காரா பலம்னா நல்ல நல்ல பாவத்தில் இருக்காரா ஒரு நல்ல ஒரு ஏழில் இருக்கார் குரு குருவுடைய பார்வை எப்பவுமே லக்னத்தில் இருக்குது குரு வந்து எனக்கு பதினொன்றில் பிறவி ஜாதகம்லேயே எக்ஸலண்ட்டாக இருக்குது அதுவும் நல்ல சுபகிரகத்துடைய கூட்டணியில் குரு சவாலாம் சேர்ந்துருக்குது இந்த மாதிரி ஒரு அமைப்பெலாம் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த குருவுடைய பயிற்சியில் பாதிப்புகள் குறையும் தசா புத்திகளும் வேறு இருக்குது நீங்கள் வந்து சனி தசையோ இல்லை புதன் திசை சுக்கர திசை அந்த மாதிரி தசைகள் இருக்கீங்க ஆனால் குரு பயிற்சி ஃபேவரா இல்லைனாலும் கூட இந்த பாதிப்புகள் பெருசாக பண்ணாதுன்னு அர்த்தம் ஸோ குருவுடைய இந்த ட்ரான்சிட் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு ஒன் இயரில் செவன் மந்த்ஸ் ரொம்ப ஃபேவராக இல்லை ஒரு ஐந்து மாதங்கள் கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குது ஓவராலாக ராகுக்கு எது ஒன் அண்ட் செவன்லேயும் குரு வந்து தேர்ட் ஹவுஸில் இருக்கிறதும் இந்த கிரகங்களால் நன்மைகளை வந்து பெருசாக எதிர்பார்க்க முடியாது ஒரே ஒரு நல்லது என்னென்னா ஆறுதலான விஷயம் என்னென்னா சனி மூணில் போனதுனால இது வரைக்கும் அவர் கொடுத்த நெருக்கடி அவர் கொடுத்த கஷ்டம் அவர் கொடுத்த தொல்லைலாம் கொஞ்சம் சமாதானத்துக்கு வந்துடும் பரவாயில்ல இப்போ மூணு இடத்துல அடி வாங்கினோம் இப்போ ஒரு இடத்துல தான் நமக்கு பிரச்சனை இருக்குது மீதி ரெண்டு இடத்துல நமக்கு பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் வாங்கணும் மெயினாக எக்கனாமி மணி மணி மேட்டர்ஸ் கிவிங் அதாவது பணம் கொடுக்கல் வாங்கல் மணி ஷேரிங் பாரோயிங் லோன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ரிலேஷன்ஸ் வாங்க தான் கொஞ்சம் யோசித்து நிதானிச்சு பொறுமையாக முடிவெடுத்து இந்த பணத்தை டீல் பண்ணுங்கள் குட் லக் தனுசு ராசி குரு பயிற்சி கு தனுசு ராசிக்கு அதிபனே குரு தான் இது வரைக்கும் தனுசு ராசியில் தான் குருவும் இருந்தார் இப்போ மகரமுக்கு போகிறார் இப்போ மகரமுக்கு குரு போகும்பொழுது குரு இந்த தனுசு ராசிக்கு ஃபேவராக ஆல்ரெடி ராகு எது ட்ரான்ஸிட்டில் ட்ரான்சிட்ஸ் வந்து தனுசு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணியிருக்கு அதாவது கயிறு போட்டு உங்களை கட்டி வச்சுருந்தாங்க எதுவுமே செய்ய முடியாது எதுவும் நான் பண்ண முடியாது எனக்கு வந்து வாழ்க்கை நெருக்கடிகள் அந்த கயிறை இப்போ வந்து அவிழ்த்து விட்ட மாதிரி ராகுக்கு எது விலகிருக்கு சரி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன் நான் என்ன வேணால் பண்ண முடியும் அந்த கேஸில் இப்போ ராவுக்கு எது விலகிருக்கு இப்போ குரு வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல பயிற்சி அடையும் பொழுது அதாவது குருவுடைய நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸிட் இருக்கு இல்லையா இது நவம்பர் மாதம் பத்தொம்பதாம் தேதி நடக்கும் பொழுது குரு ரெண்டுலேருந்து என்ன பண்ணுவாரு இன்கம் அதாவது இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு பணம் ஈட்டுறதுக்கும் ஏதோ ஒரு பவர் கொடுக்குறாருன்னு அர்த்தம் ஏதோ ஒரு வகையில் ஒரு இன்கம் நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு சோர்ஸ் கொடுக்குறாருன்னு அர்த்தம் இது தான் குரு கொடுக்கும் அப்போ ரெண்டில் குரு நீச்சமாக இருந்தாலும் சனியோட குரு இருக்கிறதுனால ஆறாம் இடத்துல வந்து உங்களுக்கு ராகு இருக்கிறதுனாலையும் இந்த குருவுடைய பார்வை வந்து ராகு மேலே விழுறதுனாலையும் இது வரைக்கும் இருந்த நெருக்கடிகள் கஷ்டங்கள் சூழ்நிலைகளே ஃபேவராக இல்லைனாலும் கூட இந்த முறை ஏர்ன் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் கிடைக்குதுன்னு அர்த்தம் இப்போ ஏர்னிங்ஸ் நல்லா இருக்கணும்னா உங்களுடைய கரியர் அங்கே ஃபோக்கஸ் ஆகும் உங்களுடைய கரியரில் ஏதோ ஒரு டெவலப்மெண்ட் இருக்குன்னு அர்த்தம் வேலை உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய முயற்சிகளில் சம் சப்போர்ட் ஏதோ ஒரு ஃபேவர் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்குது ஃபேமிலியில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நடக்குது இத்தனை வருஷம் எதுவுமே நடக்கலை இப்போ தான் நடக்குது பிரிஞ்சவங்கன்னா இப்போ தான் என்கிட்ட பேசுகிறாங்க ஃபேமிலி மெம்பர்ஸே இப்போ தான் என் கஷ்டத்தை புரிஞ்சிக்கிறாங்க நான் வெளியில் கஷ்டமே சொல்ல முடியாமல் வாழ்ந்தேன் இப்போ தான் என்னை புரிஞ்சுக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ தான் நடக்கும் இந்த குரு செகண்ட் ஹவுஸில் போகும்போது வாக்குஸ்தானத்தை குரு போனார்னால் நீங்கள் சொன்னால் அட்லீஸ்ட் இப்போ நம்புவாங்க பரவாயில்ல நான் சொல்கிறது உண்மை தான் போல் அப்படின்ற நம்பிக்கை வரும் பொதுவாக குரு வந்து ரெண்டாம் இடத்துல நீச்சம் அடைஞ்சாலும் கூட இது பொருளாதார ரீதியாக கொஞ்சம் ஃபேவர் பண்ணும் இன்னொன்று குருவுடைய பார்வையெல்லாம் நீங்கள் எடுத்திங்கன்னா கடகமில் விழக்கூடிய குரு பார்வை அதாவது அஷ்டமத்தில் விழக்கூடிய குரு பார்வை கஷ்டங்களை தீர்க்கும் ஆறாம் இடத்துல உள்ள குரு பார்வை கொஞ்சம் குறைக்கும் பத்தில் உள்ள குரு பார்வை சாரி பத்தில் உங்களுக்கு வந்து தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்பதில் உள்ள குரு பார்வை அதாவது உங்களுடைய பத்தாவது வீடு அந்த குருவுடைய ஒன்பதாவது பார்வை இந்த பத்தாம் இடத்து குரு பார்வை என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்ணியில் விழுதா கரியரில் தொழிலில் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் நன்மையை கொடுக்கும் ஸோ குருவுடைய இந்த பார்வையெல்லாம் ஓரளவுக்கு தனுசுக்கு ஃபேவராக இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போது உங்களுடைய பேர்த் சார்ட்டில் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லோரும் தனுசு ராசியை பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு இப்படியே தான் நடக்க போதான்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பேர்த் சார்ட்டை நீங்கள் கம்பேர் பண்ணிக்கிறோம் உங்கள் சுய ஜாதகத்தில் ஒருவேளை அந்த பலன்கள் அப்படியே இருக்குது எஸ் எனக்கு குரு வந்து பிறவி ஜாதகமே ஃபேவராக இருக்கார் ரெண்டில் வாக்குஸ்தானத்தில் இருக்கார் பதினொன்றில் இருக்கார் இல்லை ஒன்பதில் இருக்கார் நல்ல இடத்துல எனக்கு குரு நல்ல அம்சமாக இருக்கார் அப்படின்னா உங்களுக்கு இந்த பலன்லாம் அப்படியே பழிக்கும் குரு தசை எடுத்தாலும் செக் பண்ணணும் இல்லையா உங்கள் சார்ட் எடுத்து செக் பண்ணுங்கள் ஒரு வேளை உங்கள் கிட்ட ஹாரஸ்கோப் இல்லை ஒரு பேசிக் ஆஸ்ட்ராலஜி தெரிஞ்சுக்கணும் அட்லீஸ்ட் என்னுடைய டேட்டாவாக எனக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வேணும்னு நினச்சிங்கன்னா லைஃப் ஹாரஸ்கோப் டாட் இனில் நீங்கள் உங்கள் டேட்டாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஒரு ஐ கார்டும் கொடுத்துருக்கோம் கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இப்போது இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த குரு பெயர்ச்சியை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா புரிய அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகே நமக்கு இந்த இந்த பயிற்சிகள் இதெல்லாம் செய்ய போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக தனுஷை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா ஏழ்ந்த சனியில் பலவிதமான நெருக்கடிகளை அனுபவிச்சிருப்பீங்க இதில் வந்து சில பேருக்கு ஃபேமிலியில் ப்ராப்ளம் ஒரு சிலருக்கு ஹெல்த்தில் இஷ்யூ சில பேருக்கு குழந்தை கிடையாது ஒரு சிலருக்கு படிப்பில் பிரச்சனை ஒரு சிலருக்கு நோய்கள் கடன்கள் இல்லை வேலையில் வந்து சிக்கல்கள் நெருக்கடிகள் இதெல்லாம் அந்த குரு ரெண்டாம் இடத்துக்கு வரும்பொழுது அவர் வந்து தான் நினைத்த விஷயங்களை அதாவது நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக எனக்கு இது நடக்கணும் என் ஃபேமிலியில் இருக்கிற பிரச்சனை எனக்கு சால்வ் பண்ண நினச்சிங்கன்னா அதை வந்து நிவர்த்தி பண்ண வழி கொடுக்கும் ஒரு சிலருக்கு ஃபேமிலி இல்லை எனக்கு வந்து என்னோடய வேலையில் தான் பிரச்சனை அதை வந்து நான் வந்து எப்படியாவது நல்லபடியாக மாற்றிக்கணும் நல்ல ஒரு வேலையில் போயிடணும் நினச்சிங்கன்னா அந்த பலனை கொடுக்கும் இல்லை நான் எஜுகேஷன் எனக்கு வந்து இந்த படிப்பு படித்தா எனக்கு ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் ஆனால் எனக்கு அது சீட் கிடைக்குமா எனக்கு அதுக்கு சோர்ஸ் இருக்கா அதுக்கு என்ன பணம் அரேஞ்ச்மெண்ட் ஆகுமா அதெல்லாமும் ஒரு சோர்ஸ் கொடுக்கும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு குரு வந்து ஹெல்ப் பண்ணும் சப்போர்ட் பண்ணும் ஸோ ஓவராலாக தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இருந்த நெருக்கடிகள் ஒரு ஒரு கஷ்டங்கள் ஒரு போராட்டங்கள் ஒரு மன உளைச்சல் ஒரு மன வலிமை இல்லாத தன்மைகள் சுபமே நடக்கலை ஏங்கி அதுக்காக காத்திருக்கேன் இன்னும் ஒரு வருஷம் காத்திருக்கேன் அஞ்சு வருஷமாக காத்திருக்கேன் ஆறு வருஷமாக காத்திருக்கேன் இந்த மாதிரி ஏக்கத்துடன் இருக்கக்கூடியவங்கெலாம் கூட இந்த குருவுடைய பேச்சு ஏதோ ஒரு ஆறுதலை தரும் இதில் என்ன விஷயம்னா ஏழு மாதங்கள் மட்டும்தான் அந்த மகரமில் குரு இருப்பார் ஒரு ஐந்து மாதங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் குரு மூன்றாம் இடத்துக்கு மறையும் அந்த மாதங்களில் ரொம்ப ஃபேவரபிள்ஸ் நடக்கும்ன்ற நம்ம எடுத்துகிட்டு பார்க்க முடியாது இந்த மாதங்களை பயன்படுத்திக்கலாம் ஸோ குரு வந்து இன்னொன்று சுபகிரகமாக இருக்கிறதா நான் மாறின உடனே பலன் தரும் அவர் வந்து டிலே பண்ணலாம் கொடுக்குறதில் மாறின உடனே உங்களுக்கு பலன் தரத்துக்கு ஒரு பாசிட்டிவ் டைம் இருக்குது பரவாயில்ல தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே நான் சொல்கிறது இதுவரையும் இல்லாத அளவுக்கு இந்த சனியுடைய ஆதிக்கமும் ராகு கேதுவுடைய பயிற்சியும் குருவுடைய இந்த டிரான்சிட்டும் ஓவராலாக ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறதுனால யூ கேன் யூட்டிலைஸ் தட் டைம் குட் லக் மகரம் ராசி குரு பெயர்ச்சி இந்த குரு பெயர்ச்சி மகரமுக்கு என்ன செய்ய போகுது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது குரு மகரம் தான் வரப்புகிறார் ஜென்ம குரு இப்போதும் ஃபஸ்ட்டு பாருங்கள் மகரமுக்கு சனி ஃபர்ஸ்ட் ஹவுஸில் குருவும் ஃபஸ்ட் ஹவுஸில் ஜென்மகுரு ஜென்மசனி இப்போ மகரம் ராசியை நீங்கள் நல்லா டீப் அனலைசிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ம ஜென்மகுரு ஜென்மசனி நன்மையை தரப்போதா மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்க போதா இல்லை வந்து ஏதாவது ஒரு குழப்பத்தை பண்ண போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே கிரகங்கள் ஒரு ராசியில் உள்ளே வந்ததுன்னா அந்த ராசிவில் நன்மை தீமைகளை ஒரு மாதிரி ஒரு ப்ரெஷர் கொடுக்கும் ஸோ க்ர இந்த பிளானட்ஸ்க்கு எப்போவுமே வந்து அதோடைய பார்வைகள் தான் பலம் அதிகம் இப்போ சனியுடைய பார்வை எங்கே இருந்தாலும் சரி இல்லை குருவுடைய பார்வை எங்கே இருந்தாலும் சரி அந்த பார்வைகள் தான் பலம் அதிகம் ஆனால் அது இருக்கிற இடத்துக்கு வந்து பலம் குறைவு தான் ஸோ அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா இந்த சனி குரு ரெண்டும் சேர்ந்து மகாரத்தில் வரும்பொழுது இது வந்து ஒரு குழப்பமான ஒரு காலம்னு நம்ம எடுத்துக்கலாம் குரு உள்ளே வர்றதுனால தெளிவு பிறக்கும் தெளிவுனால் என்னென்னா ஒரு ஒரு விஷயம் வந்து குழம்புது அதுக்கப்புறம் அது கலக்கம் ஏற்படுது அந்த கலக்கம் அமைதியான பிறகு தெளிவு பிறக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை தான் இந்த மகரமில் கொடுக்கும் ஸோ மகர ராசியை சேர்ந்த ஒரு நபராக நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் ஒரு ஆண் அல்லது பெண் உங்களுக்கு இந்த குருவுடைய பயிற்சியும் சனியுடைய பயிற்சியும் அதாவது குரு வந்து உள்ளன்ட்ரி ஆகும்போது நன்மையாக நடந்தோம் நமக்கு எல்லாம் ஃபேவராக நடந்துடும் நம்ம நூறு சதவீதம் எதிர்பார்க்க முடியாது தெளிவை கொடுக்கக்கூடிய ஒரு குரு தான் நம்ம எடுத்துக்க முடியும் இந்த குருவுடைய பார்வைகளுக்கு கொஞ்சம் பலம் உண்டு இவர் என்ன பண்ணுறாருனா ரிஷபம் கடகம் கன்னி இந்த மூன்று ராசிகளை பார்வையிடுவார் ஸோ மகரமுக்கு ரிஷபத்தில் பார்வையி விழுந்தால் என்ன பலன் ரிஷபமில் ராகு இருக்குது அந்த ராகுவை குரு பார்க்குறார் குழந்தை பிறப்பு சைல்டு பர்த்கு அது ஒரு ஃபேவர் நம்ம எடுத்துக்கலாம் இன்னொன்று ஐந்தாம் இடத்துல குரு பார்த்தார்னா உங்களுடைய பூர்வீக பூமி இல்லைன்னா சொத்து இதை சம்மந்தப்பட்ட வில்லங்கங்கள் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு நல்ல பேச்சுவார்த்தை ஏற்படும் அர்த்தம் அதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து ஒரு ஒரு எஜுகேஷனுக்காக ஒரு ட்ராவல் பண்ணணும் ஃபிஃப்த் ஹவுஸில் ராகு இருக்குது ராகு வந்து உங்கள் ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு தனியாக போகிறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறது இப்போ குரு பார்வை ஏற்படும் அது அது கிளிக் பண்ணி கொடுக்கும் இது குருவால் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல பலனை எடுத்துக்கலாம் அடுத்தது குருவுடைய பார்வை கடகம் இந்த கடகமில் குரு பார்வை ஏற்பட்டுதுன்னா என்னென்னா கல்யாணத்துக்கு பேச்சுவார்த்தை ஏற்பட்டுதுன்னா ரொம்ப நாளாக இழுபடியாக இருந்தாலும் கூட சனி பார்வையும் குரு பார்வையும் உங்களுக்கு மேரேஜ் ப்ரப்போசல்ஸுக்கு ஏற்படுத்தி கொடுக்குன்னா ஒரு ஒரு நம்ம இப்போ பேசி வச்சுக்கலாம் அடுத்த முறை அடுத்த வருஷம் வரும்போது நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைக்கு இது ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணி கொடுக்கும் ஆனால் இந்த குரு மகரமில் ஏழு மாதங்களும் கும்பமில் ஐந்து மாதங்களும் இருக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் குரு கும்பத்தில் போகும்போது அந்த குரு அந்த இடத்துல செகண்ட் ஹவுஸில் அதாவது ராசிக்கு ரெண்டில் வரும்போது திருமணத்தை பண்ணிக்கலாம் இப்போ அதுக்குள்ளே பேச்சுவார்த்தையை நடத்திக்கலாம் இதுதான் அந்த குருவுடைய பேச்சுடைய பலன் இது மேரேஜை வரைக்கும் கரியரில் ஏதாவது வகையில் இந்த குரு ஹெல்ப் பண்ணுமா சப்போர்ட் பண்ணுமா ஜாப் ப்ரொஃபஷன் பிஸ்னஸ் இல்லை மணி மேட்டர்ஸ் இதில் ஏதாவது ஃபேவர் பண்ணிவிடுமா ஏதாவது நன்மையை வந்து அது கொடுக்குமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த குருவால் அது வந்து பெரிய நன்மைகளை கொடுக்க முடியாது காரணம் என்னென்னா குரு வந்து கரியர் பிளான்க்கு உங்களுக்கு கனெக்டிவிட்டி கிடையாது செகண்ட் பாயிண்ட் குரு வந்து லார்ட் ஆஃப் த்ரீ அண்ட் டுவெல் ஸோ இந்த வகையிலையும் அது வந்து எந்த வகையிலும் கனெக்டிவிட்டி கிடையாது ஸோ கரியருக்கு இது எந்த வகையிலும் ரிலேட் ஆகலை அதனால் நீங்கள் வந்து இது ரிலேட்டடாக ஏதாவது நான் குரு பண்ணுவாருன்னு எதிர்பார்க்க வேண்டாம் இது அப்படியே தான் நடக்குமா மகர ராசி பிறந்த எல்லாேருக்கும் அப்படியே தான் நடக்குமா இது எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது உங்கள் பேர்த் சாட் தான் நீங்கள் செக் பண்ணணும் உங்கள் ஜேன கால ஜாதகம் நீங்கள் ஏதாவது எழுதி வச்சிருக்கீங்க ஒரு ஹாரஸ்கோ புக் இருக்குது அது அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்னா கணிதம் பண்ணித்தாங்க அப்படி உங்கள் ஜனன கால ஜாதகமில் குரு எங்கே இருக்கார் எந்த பாவாவில் எந்த ஹவுஸில் இருக்கார் எந்த ஸ்டாரில் பொசிஷனாக இருக்கார் எந்த கிரகத்தோடு சேர்ந்து இருக்கார் இதை பொறுத்து தான் உங்களுக்கு பலன்கள் மாறும் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் எனக்கு தெரியாது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் நிறைய பேர் கேட்குறதுனால திரும்பவும் ரிப்பீட்டாக சொல்கிறேன் லைஃப் ஹாரஸ்கோப் டாட் இன் இந்த வெப்சைட்டில் ஒரு ஐ கார்டும் கொடுத்துருக்கோம் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வெப்சைட் குள்ளேயும் போகும் நீங்கள் உங்கள் சார்ட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு முதல்ல உங்கள் ஆரோஸ்கோப்பை ரீட் பண்ணி பேசிக் ஆஸ்ட்ராலஜியை தெரிஞ்சுங்க முதல்ல உங்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் அப்போ நீங்கள் மந்த்லி பிடிஷன்ஸும் இந்த குரு பயிற்சி பலனும் பார்க்கும்பொழுது ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் நமக்கு இந்த குருவால் என்ன நன்மை நடக்க போது நன்மை தான் நடக்குமா இல்லை வேறு ஏதாவது நடக்குமா கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியும் சரி இப்போ குரு பயிற்சி மகரம பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது மாதிரி அதிகம் எதிர்பார்க்க வேண்டாம் எனக்கு வேலையில் மாற்றம் வந்துடும் வாழ்க்கையில் மாற்றம் வந்துடும் ஜென்ம குரு வனத்தினே சொல்கிறாங்களே நான் ஏதாவது கஷ்டப்படுவேனா இது வந்து சவால்கள் நிறைந்த காலம் தான் நம்ம சொல்கிறோம் அந்த மாதிரி இந்த ஜென்ம குரு வந்து உங்களுக்கு வணக்கிலே அப்படின்னு சொன்னோம்னா சில சவால்களை கொடுக்கும் சில எதிர்ப்புகள் சில பிரச்சினைகளை கொடுக்கும் அந்த மாதிரி தான் நம்ம இதை எடுத்துக்கலாம் ஸோ குருப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் மகரம் உங்களுக்கு அதிகமான நன்மைகளை கொடுக்க முடியாமல் சில போராட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கிறதுனால ஃபேஸ் யுவர் சேலஞ்சஸ் ஓவர் கம் யுவர் சேலஞ்சஸ் குட் லக் கும்பராசி குரு பெயர்ச்சி கும்பம் கும்பத்துக்கு வந்து குரு தனாதிபதி லாபாதிபதி கும்பத்துக்கு குரு வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும் உங்களுக்கு இன்கம் நல்லா இருக்கணும் நல்ல சாலிட் லைஃப் இருக்கணும் ஒரு ஒரு லைஃப்பில் வந்து கிளியர் க்ரோத் ஒரு கும்பமில் நீங்கள் பிறகு ஒரு க்ளியர் குரோத் தான் குரு நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சில் குரு இருக்கார் பதினொன்றில் குரு இருக்கார் என்ன வந்து ஒன்பதில் குரு அப்படி இருந்தால் ரொம்ப நல்லது இந்த ரெண்டு பதினொன்று கதிப்பினா குரு ஒரு வேலை வீக் ஹவுஸில் சப்போஸ் உங்கள் ஷார்ட்லேயே பன்னெண்டு இருந்துட்டார்னா ஏன்னா இப்போ ட்ரான்ஸிட் அப்படி தான் நடக்கப்போகுது மகரமில் வரக்கூடிய இந்த குரு பன்னிரெண்டாம் இடத்துல நீச்சம் இது என்ன இண்டிகேஷன்னா விரயம்னு அர்த்தம் விரயம்னா என்ன விரயம் பணம் விரயம் அப்போ பணம் விரையம்னா நீங்கள் சேர்த்து வச்ச பணத்தை செலவு பண்ணுற ஒரு நேரம் இல்லைனா விரயம் பண்ணுற ஒரு நேரம் கரையிற ஒரு நேரத்தில் குரு வரும்பொழுது கரைக்கக்கூடாது அப்போ கரைக்கும் போது என்ன பண்ணணும் சுபமான கரைப்பு அப்படின்னு என்னென்னா சுபமான செலவுகள் ஒரு வீடு வாங்குறீங்க இந்த கோல்டு வாங்குறீங்க இல்லை வேறு ஏதாவது நல்ல விஷயங்களுக்காக பணத்தை விரயம் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது இல்லை நீங்கள் வீணாக வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க பிஸ்னஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் நான் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணி பெரிய ப்ராஃபிட் எடுக்க போகிறேன் இந்த மாதிரிலாம் பிளான்ஸ் வந்ததுன்னா அந்த குரு என்ன பண்ணோம் இந்த விரையத்தை வந்து வீண் வரையமாவும் பண்ணணும் இதை நீங்கள் வந்து செக் பண்ணி பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு சனி பன்னெண்டு குருவும் பன்னெண்டு ராகு கேது பொசிஷனில் பார்த்தீங்கன்னா பத்தில் கேது பத்தில் ராகு வந்தால் ப மல்டிபிள் பிஸ்னஸஸ் பட் பத்தில் கேது வரதான் நம்ம அவ்வளோ ஹைலைட் பண்ண முடியும் ஏன்னா கேது இருக்கிற இடத்துல பயங்கரமாக கிடைக்கும் ராகு ஒரு இடத்துல வந்து அது வந்து என்ன சொல்லுவாங்க மல்டிபிள் பண்ணிகிட்ருக்கோம் பாசிட்டிவாக வந்து மல்டிபிள் பண்ணோம் அதிகமாக ஆசைகளுடைய கிரகம் வந்து ராகு ஆசையற்ற ஒரு கிரகம் வந்து கேது இதெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு கும்ப ராசியாக சேர்ந்து நீங்கள் இருக்கிறீங்க அதுலேயும் குறிப்பாக நீங்கள் வந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்குது நல்லது ஒருவேளை நீங்கள் வந்து தேர்ட்டி டூ சிக்ஸ்டியில் இருக்கிறீங்க தசா புக்தியை ரிசர்ச் பண்ணி பார்த்துங்க தசா புக்தியை செக் பண்ணிக்கோங்க பேர்த் சார்ட்டை பேஸ் பண்ணி தான் இப்போ இந்த கும்பராசிக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இது பாசிட்டிவாக நெகட்டிவான நம்ம பிரிட் பண்ண முடியும் ஒரு பொதுப்பலனா குரு பயிற்சி ரொம்ப சாதகமாக இல்லைன்னு அர்த்தம் எந்த வகையிலுமே அது பெருசாக சாதகமாக இல்லை பன்னிரெண்டாம் இடத்துல குரு கல்யாண விஷயங்கள் தள்ளி போகும் சைல்டு பர்த் முயற்சி பண்ணாலும் கூட பணம் தான் விரயமாகும் இதெல்லாம் வந்து பொதுவாக நான் சொல்லக்கூடியது உங்கள் பேர்த் சார்ட்டை செக் பண்ணிக்கோங்க ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க இது ரைட் டைம் கிடையாது சனியும் பண்ணிடு குருவும் பண்ணிடு அதுலேயும் தேர்ட்டி இயர்ஸ்குள்ளேருந்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க் மேரேஜ் ப்ரப்போசல்ஸ் வரன் பார்க்குறீங்க வரன் வந்து தள்ளி போகுது இல்லை வரன் நீங்கள் கிளிக் ஆனாலும் கூட மற்றவங்களுடைய இன்ஃப்ளூன்ஸில் உங்கள் பேரண்ட்ஸோடைய இன்ஃப்ளயன்ஸில் எங்கேயோ க்ளிக் ஆனாலும் கூட அது ரொம்ப பாசிட்டிவாக நடக்கிற மாதிரி தெரியலை அதனால் அதுலேயும் கவனம் தேவை விழிப்புணர்வு தேவை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ மகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த முறை வரக்கூடிய இந்த குரு பயிற்சியானது ரொம்ப ஃபேவரபுளாகவும் ரொம்ப பாசிட்டிவாகவும் உங்களுக்கு இல்லை இதில் கும்பத்தில் அதாவது கும்ப ராசிக்காரில் நீங்கள் மகரத்தில் வரக்கூடிய அந்த குரு பயிற்சி வந்து ஃபேவராக இல்லாததுனால இது ஏழு மாதங்கள் மகரத்துலேயும் ஐந்து மாதங்கள் கும்பத்துலேயும் இருக்கிறதுனால அந்த ஐந்து மாதங்கள் ஏதாவது பலன் மாறுமான்னு அது ஜென்ம குரு ஸோ ஜென்ம குருவாக இருக்கிறதும் ஒன்றும் பெருசாக ஃபேவராக இல்லைன்னு அர்த்தம் இப்போ தான் உங்கள் பேட் சாட்னு ரீட் எடுக்கணும் ஸோ உங்களுடைய ஜனகால ஜாதகமில் எப்படி இருக்குது குரு பலமாக இருக்காரா குரு குரு பலகீனமாக இருக்காரா யோகமாக இருக்காரா இதில் லாபமாக இருக்காரா இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணணுன்னா இருந்தேனா பாருங்கள் இல்லை எனக்கு ஒரு ஆரோஸ்கோப் இருந்து நான் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு அஸ்ட்ராலஜி பற்றி ஒரு அடிப்படை தெரியணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லைஃப் ஹாரோஸ்கோப் டாட் இனில் போய்ட்டு முதல்ல உங்கள் சார்ட்டை டவுன்லோட் பண்ணி ரெடி பண்ணிக்கங்க அது ரெடி பண்ண பிறகு உங்கள் சார்ட்டில் என்ன மாதிரியான பலன் இருக்குது எப்படிப்பட்ட பொசிஷன் இருக்குது எப்படிப்பட்ட டிகிரிஸ் இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் பட் எனினும் கும்பராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் ஒருவேளை நீங்கள் கும்ப லக்னமாக இருந்தாலும் இந்த அடுத்த ஒரு இரண்டரை ஆண்டில் குறிப்பாக அடுத்த ஒரு ஒரு வருஷம் இல்லை ஒரு ரெண்டு வருஷம் கூட வச்சுக்கலாம் ஏன்னால் ராகு கேது ஒரு பக்கம் இருக்குது சனி குரு இந்த டைம் வந்து அவ்வளோ வந்து பாசிட்டிவான ஃபேவரபுலான டைமாக நமக்கு தெரியலை ஸோ ஒரு விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப் அர்த்தம் இதுதான் வந்து கும்பத்துக்கு சொல்ல முடியுது குருவுடைய பார்வையாக ஏதாவது நன்மை இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் கடகம் கண்ணியில் குரு பார்வை விழுது இதில் ரிஷப குரு பார்வை என்ன பண்ணோம் இந்த வரையத்தில் குரு இருக்கிறதுனால ஒரு வீடு ஒரு வெஹிக்கிள் வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதுதான் சுபவரியம்னு சொன்னேன் கடகமில் குரு பார்வை கடன் வாங்கி கடன் அடைக்கிறது அதுக்கு கொஞ்சம் ஃபேவராக இருக்குது கண்ணியில் உள்ள குரு பார்வை தான் நல்லது செய்யுமா பெருசாக இல்லை ஸோ குரு பார்வை கும்பத்துக்கு கொஞ்சம் அன்ஃபேவராக இருக்கிறதுனால செக்யூர் பேர்த் சாட் பி அவேர் லக் குரு பெயர்ச்சி மீனம் ராசி மீனம் ராசிக்கு அதிபதி குரு மீனம் ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு பெயர்ச்சி அதாவது மகர குரு நீச்சமான குரு அங்கேயே சனி கூடவே இருக்கார் குருவும் சனியும் ஒன்றா இருக்குது ஆக்சுவலாக மீனமுக்கு நல்ல டைம் தான் இருக்குது பதினொன்றில் குரு பதினொன்றில் சனி மூன்றாம் இடத்துல ராகு ராகு மேலே குரு பார்வை கிட்டத்தட்ட மீனத்தை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் ஸோ லாங் இயர்ஸ் ஒரு நல்ல ஒரு டைம் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா மாதக்கோள்கள்லாம் அப்படியே நகர்ந்து வந்துடும் இது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை நகரக்கூடிய இந்த குரு வந்து உங்களுக்கு லெவன்த் ஹவுஸில் வர்றதுனால எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கரியர் ரிலேட்டடாக உங்களோட ஜாப் ரிலேட்டடாக உங்களோட பிஸ்னஸ் ரிலேட்டடாக உங்களுடைய இன்கம் ரிலேட்டடாக உங்களோட கெயின் உங்களோட க்ரோத் இது ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து மைண்டில் வச்சிருக்கீங்கன்னா மீனம் வந்து இது வந்து குட் டைம் ஒரு ரைட் டைம் ஒரு பொது பலனாக இதை வந்து ஒரு ரைட் டைமாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் யூ கேன் பிளான் வெல் ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணால் கூட ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் ஏதோ வகையில் இது வந்து ஒரு நல்லதை செய்ய போகுதுன்னு அர்த்தம் அடுத்தது உங்களுக்கு இந்த குரு அவருடைய பார்வைகள் எடுத்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல குரு பார்வை அதாவது மீனமுக்கு ரிஷபத்தில் குரு பார்வை கடகம் கன்னி ரிஷபம் வந்து உங்களுக்கு மூன்றாம் வீடு உங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு நீங்கள் சப்போர்ட்டாக அவங்களுக்கு தேவையான ஒரு கல்யாண பண்ணலோ இல்லை வேலைக்கோ இல்லை ஃபினான்ஷியல் சப்போர்ட்டோ கொடுக்குற மாதிரியான ஒரு காலம் கடகமில் வரக்கூடிய குரு பார்வை அதாவது கடகமில் குரு பார்வை பதிவு இல்லையா இது உங்களுக்கு சைல்டு பர்த் குழந்தையே இது வரைக்கும் குழந்தை முயற்சி கல்யாணம் பண்ணியிருக்கோம் குழந்தை பிறக்கமாக வென் வில் பி அவர் குட் டைம் அப்படின்னு ஏதாவது ஒரு கேள்வி இருந்தால் இது ஒரு ரைட் டைம் எடுத்துக்கலாம் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணும்னா கூட எடுக்கலாம் கண்ணியில் உள்ள குரு பார்வை விவாகம் வரன் பார்த்துக்கிட்டே இருக்கும் இன்னும் விவாகம் செட் ஆகலை கல்யாணம் செட் ஆகலை செட் செட்டாகல அப்படின்னு நினைச்சிங்கன்னா நல்ல வரன் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் குரு வரன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ மீனமை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வை திருமணம் உங்களுடைய வேலை உங்களுடைய லாபம் உங்களுடைய குழந்தை பிறப்பு உங்களுடைய படிப்பு உங்களுடைய வெளிநாடு பயணம் உங்களுக்கு தேவைகள் உங்களுடைய சொத்துக்கள் வாங்குறது இது எல்லாத்துக்குமே குரு ஃபேவரான இடத்துல இருக்கார் இது வந்து ஒரு பொதுவாக மீன ராசிக்குண்டான பலன் நீங்கள் மீன ராசி மீன லக்னமானும் செக் பண்ணீங்க ஒரு வேளை வேறு லக்னமாக இருக்கிறீங்க பிறவி ஜாதகமே குரு வந்து லெவன்த் ஹவுஸ்லேயே பொசிஷன் ஆயிருக்கு எக்ஸலண்ட்டாக எனக்கு பதினொன்றுலேயே குரு இருக்குப்பா எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் இந்த குரு அப்படியே உங்களுக்கு பலனை கொடுத்துரும் குரு தசையும் நடக்குதுனாலும் கூட இந்த பலனை கொடுக்கும் பட் மீனமுக்கு குரு தசை நடக்கிற வாய்ப்பு ரொம்ப குறைவு ஏன்னால் பிறக்கும் போதே ஒரு புரட்டாதியில் பிறந்தால் மட்டும் தான் குருதசை வேறு நட்சத்திரங்களில் பார்த்தீங்கன்னா குரு தசைக்கு இங்கே வாய்ப்பு கிடையாதுன்னு அர்த்தம் குரு புத்திகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போது உங்கள் செல்ஃப் அதாவது இண்டிவிஜுவல் ஹாரஸ்கோப்பை செக் பண்ணிட்டிங்கன்னா குருவுடைய ஸ்கோர் காமிக்கும் எந்த அளவுக்கு குரு வந்து நான் பிறக்கும் போதே பலமாக இருக்கார் நான் எவ்வளோ பெரிய பலசாலி குருவுடைய பலத்தில் நான் எந்தளவுக்கு வளர்ச்சி அடைவேன் எவ்வளோ தூரம் நான் யோகத்தை அடைவேன் எவ்வளோ தூரம் நான் முன்னே முன்னேற்றத்தை அடைவேன் இதெல்லாம் அந்த குரு தான் காமிக்கும் ஸோ அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது குருவுடைய ஸ்ட்ரென்த்தை நீங்கள் செக் பண்ணால் உங்கள் பேர்த் சாட்டை பாருங்கள் ஏற்கனவே ஹாரோஸ்கோப் இருக்குதுன்னா அதில் நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு இந்த கம்பேரிஷனை பார்த்துங்க ஒரு யூ டோன்ட் ஹவ் எனி ஹாரோஸ்கோப் என்கிட்ட ஜாதகமே கிடையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லைஃப் ஹாரஸ்கோப் டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டில் உங்கள் ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணி ஒரு பேசிக் அஸ்ட்ராலஜியை ரீட் பண்ணுங்கள் அதை ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் உங்களுக்கு மத்திய ப்ரிக்சன் பார்க்கும்போது ஈஸியாக புரியும் ப்ளஸ் இந்த குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி இந்த பயிற்சிகளில் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஸோ உங்களுக்கு ஒரு ஐ கார்டும் இல்லை கொடுத்துருக்கோம் டிஸ்ப்ளேல கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு அந்த வெப்சைட் மூலியும் போகும் மீனம் குரு பயிற்சி சாதகமான ஆண்டுன்னு சொல்லலாம் இதில் ஏழு மாதங்கள் குரு வந்து இங்கே இருப்பார் அதாவது நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபதில் நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி மகரமில் குரு வந்ததினால பதினோராம் இடம் அதே ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உங்களுக்கு கும்பத்தில் குரு போகும்போது பன்னிரெண்டாம் இடம் ஸோ அந்த டுவெல்த் ஹவுஸில் குரு போனால் அது வெறைய குரு என்ன தான் விரைய குருன்னு சொன்னாலும் கூட அது வந்து ஒரு அதிசார பயிற்சி தான் மறுபடியும் வக்கரமடித்து பின்னாடி வரும் ஸோ இந்த மீனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மேஜர் பார்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் குரு வந்து உங்களுக்கு ஒரு சாதகமான இடத்துல ஃபேவர்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல உங்களுடைய ஃபேவர்ஸ்க்கு துணையாக இருக்கக்கூடிய இடத்துல ரொம்ப ஃபேவரலாக பாசிட்டிவாக குரு இருக்கார்னு அர்த்தம் குரு உங்களுக்கு ஒரு சுபம் உங்கள் ராசிநாதனும் குரு தான் உங்களுக்கு பத்துக்கூடிய உங்களுடைய கரியர் பிளானட்டும் குரு தான் அவர் லெவன்த் ஹவுஸில் நீச்சம் அடைஞ்சாலும் அது நீச்ச பங்கம் அடையுது எப்படின்னா சனியோடு இருக்கிறதுனால அது நீச்ச பங்கம் அடையுது அதனால் இந்த ஓராண்டுகள் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய ஆசைகள் எண்ணங்கள் திருப்பங்கள்லாம் உங்களுக்கு நிறைவேறதுக்கு வாய்ப்புகள் உண்டு வாழ்த்துக்கள் இப்போ நீங்கள் பார்த்தது குரு வந்து ஒரு வருடத்துக்கு பெயர்ச்சி அடையக்கூடிய ஒரு பலனை பற்றி தான் கிளியராக கொடுத்துருக்கேன் உங்கள் சுய ஜாதகம் ரொம்ப முக்கியம் இன்னொன்று மற்ற கோள்களுடைய பவர் அதாவது மற்ற கோள்களுடைய ஒரு எனர்ஜியும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது வெறும் குருவை மட்டும் வச்சு ஒரு ஜாதகத்துடைய பலன் கிடையாது மற்ற கோள்களுடைய ஒரு எனர்ஜிஸை பேஸ் பண்ணி தான் இது ஓவராலாக கம்பைன் பண்ணி தான் பிடிச்சுன்னா நீங்கள் எடுத்துக்க முடியும் ஸோ உங்கள் செல்ஃப் சார்ட்டை ரீட் பண்ணுங்கள் ரெண்டாவது இதில் வந்து ஒரு ஐ கார்டு கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணிங்கன்னா கேதுவை பற்றியும் நீங்கள் வந்து இந்த ராசியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ப்ளஸ் இன்னொரு ஐ கார்டும் கொடுத்துருக்கோம் அதில் வந்து லைஃப் ஹாரஸ்கோப் டைரெக்டாகவும் உங்களுக்கு வந்து அது வெப்சைட்குள்ளே போகிறதுக்கு ஆப்ஷன் இருக்குது இது மட்டும் இல்லாமல் குருவுடைய பலன் இந்த ஓராண்டுக்கு இன்னும் என்னுடைய ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும் என்னுடைய சுய ஜாதகத்தில் குரு எப்படி இருக்கார் எனக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கொஷின்ஸ் இருக்குது அதாவது குருவுடைய பேச்சை பற்றி எனக்கு ஒரு சில ஸ்பெசிஃபிக் கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு எப்படி இருக்கார் அவர் என்ன பண்ண போகிறார் இப்போ குரு தசையோ இல்லை மற்ற தசைகள் இருந்தால் அது எப்படி பலன் இருக்கும் அப்படின்னு ஏதாவது நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்ப்ளே இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணி நீங்கள் ஒரு கன்சல்டேஷனில் பேசலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் சிவி பாய் ஃப்ரம் ஷங்கர் நாராயண் வணக்கம்